குருகுலம் கல்விச் சேவையினூடாக இணைந்திருக்கின்ற மாணவச் செல்வங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய குருகுலம் கல்விச் சேவையினூடாக நாங்கள் தரம் 12க்குரிய 6வது தேர்ச்சியாக காணப்படுகின்ற தனியார் உரிமை வணிகம் ஒன்றின் நிதிக்கூட்டுக்கள் அந்த தேர்ச்சியின் தொடர்ச்சியாக நாங்கள் அதன் அடுத்த பகுதியை நாங்கள் இன்றைய தினம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ கடந்த வகுப்பில் நாங்கள் தனியார் உரிமை வணிக நிறுவனம் ஒன்றின் நிதி கூட்டுக்கள் என்ற விடயத்தில் அந்த தனி உடைமை வணிக நிறுவனங்களால் வருமான கூட்டு நிதிநம கூட்டு என்ற இரண்டு வகையான நிதி கூட்டுகள் தயாரிக்கப்படும் என்று நாங்கள் பார்த்திருந்தோம். அதில் நாங்கள் வருமான கூட்டு என்றால் என்ன, அந்த வருமான கூட்டை அடிப்படையாக கொண்டு நாங்கள் வியாபார இலாப நட்ட கணக்கு, அதாவது நிதிக்கூட்டுக்களில் நாங்கள் தயாரிக்கின்ற முடிவு கணக்குகள் வியாபார லாபட்ட கணக்கு, அதன் கூட்டு வடிவம் வருமான கூட்டன் அடிப்படையில் நாங்கள் அந்த ரெண்டு விடயங்களை பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம். அதில் வருமான கூட்டில் நாங்கள் மொத்த லாபம் காண்ற வரைக்குமான மாதிரி பார்த்து அதில் நாங்கள் ஒரு பயிற்சியும் செய்திருந்தோம். வியாபார கணக்கையும் நாங்கள் அதன் மாதிரியும் பார்த்து அதிலேயும் ஒரு பயிற்சி ஒன்று நாங்கள் செய்திருந்தோம். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் தேறி லாபம் காண்றதுக்கான வருமான கூட்டின் மாதிரியை நாங்கள் பார்த்துருந்தோம். அதன் கணக்கு வடிவமாக இருக்கிற லாப நட்ட கணக்கின்ற மாதிரியை நாங்கள் பார்த்துருந்தோம். இது நாங்கள் கடந்த வகுப்பில் இந்த 6வது தேதியில் காணப்படுகின்ற ஒரு தனியார் உடைமை வணிக நிறுவனம் ஒன்று பேணுகின்ற நிதிக்கூட்டுகள் சம்பந்தமாக இவ்வளவு விடயங்களை நாங்கள் பார்த்துருந்தோம். இன்று நாங்கள் அந்த லாப நட்ட கணக்கு அதே மாதிரி வருமான கூட்டில் நாங்கள் மேலதிகமாக பயிற்சிகள் நாங்கள் இன்று செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் பாருங்கள் பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் இந்த பாடத்தில் நாங்கள் பயிற்சிகள் சிலதை நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே உங்களுக்கு ஒரு பயிற்சி ஒன்று தரப்பட்டிருக்கு. பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் தேர்ச்சி மட்டம் 2 தனியுரிமை வணிகம் ஒன்றின் வருமான கூட்டையும் நிதிநம கூட்டையும் தயாரிப்பார். அப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்துனாங்கள் தனியுரிமை வணிக நிறுவனங்களில் 2 தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுகிறது. அதில் ஒரு தேர்ச்சி மட்டம் நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்துருந்தோம். இன்றைக்கு நாங்கள் அந்த வருமான கூட்டு நிதிநம கூட்டுகளை தயாரிக்கிற 2வது தேர்ச்சி மட்டத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் கடந்த வகுப்பில் நாங்கள் பார்த்த வருமான கூட்டு அதே மாதிரி லாபட்ட கூட்டின் மாதிரிகள் நாங்கள் பார்த்துருந்தோம். அதில் எங்களுக்கு இன்றைக்கு ஒரு பயிற்சி ஒன்று தர இதில் நாங்கள் செய்து காட்டக்கூடியதாக இருக்கும். பாருங்கள் பிள்ளைகள், இதில் ஒரு கணக்கொண்டு தரப்பட்டிருக்கு. நவமணி நிறுவனத்தின் ஏடுகள் இருந்து திரட்டிய பின்வரும் தகவலை கொண்டு 31/3/2020 முடிவடைந்த வருடத்துக்கான லாப நட்ட கணக்கையும், அதாவது கணக்கு வடிவம் லாபட்ட கணக்கு அதன் மாதிரி நாங்கள் பார்த்துக்கிறோம், அந்த கணக்கையும் வருமான கூட்டையும், அதாவது கூட்டு வடிவத்தை நாங்கள் தயார் செய்ய போகிறோம். அது வருமான கூட்டையும் நாங்கள் தயாரிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் லாபட்ட கணக்கை நாங்கள் தயாரிக்க போகிறோம், வருமான கூட்டையும் தயாரிக்க போகிறோம். இதன் மாதிரி வழியை நாங்கள் கடந்த வகுப்பில் கடந்த இந்த செயற்பாட்டில் நாங்கள் இதன் மாதிரியை நாங்கள் பார்த்து அதை பற்றிய விளக்கத்தை நான் உங்களுக்கு தந்திருந்தேன். அந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இந்த 2 கணக்கை நாங்கள் இப்போ தயாரிக்க போகின்றோம். அப்புறம் எங்களுக்கு என்னென்ன தரவு தரப்பட்டிருக்குன்னு சொன்னால், இதில் தரப்பட்ட தரவுகளை நாங்கள் ஒவ்வொன்றொன்றாக பார்ப்போம். அப்புறம் நாங்கள் கணக்கொண்டு தயாரிக்கின்ற போது நாங்கள் கண்டக்கு மொத்த லாபம் காண்றதை பார்த்து நாங்கள் கணக்கை நாங்கள் முதல் வாசிக்கிறோம். என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றதை பார்க்குறோம். அந்த கேள்விக்குரிய கோட்டை நாங்கள் வரைகின்றோம். அதுக்கு அப்புறம் நாங்கள் அங்கே தரப்பட்ட தரவுகள் ஒவ்வொன்றையும் அங்கே நாங்கள் வரைந்த மாதிரிக்கு நாங்கள் ஒவ்வொரு விடயங்களாக நாங்கள் பதிவு செய்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் இங்கே தரப்பட்ட தரவுகளை ஒவ்வொன்றை ஒன்றாக நாங்கள் வாசிப்போம். மொத்த லாபம் தரப்பட்டிருக்கு 90,000 ரூபா, சம்பளங்கள், மின்சார கட்டணம், செலுத்திய வாடகை, அடுத்த பாருங்கள் காப்புறுதி கட்டணம், விளம்பரம், அருள முடியா கடன், பெற்ற பங்கு லாபம், பெற்ற கழிவு, கொடுத்த கழிவு, விற்பனையாளர் சம்பளம், அதே மாதிரி பாருங்கன்னா உயர் தொழில் கட்டணம், வங்கி கடன் வட்டி, கட்டட தேவு, தளபாட தேவு, மோட்டார் தேவு, விற்பனை தரகு, வங்கி கட்டணம், தளபாட விற்பனை லாபம், கொடுத்த நன்கொடை, தீயழிவு நட்டம். இதில் எங்களுக்கு குறிப்பிட்ட கொஞ்சம் செலவுகள் உங்களுக்கு ஒரு நிறுவனத்தின் வீடுகளிலிருந்து திரட்டிய தகவல் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இதில் எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி வருமான கூட்டையும் தரக்க சொல்லி கேட்டவர், அதே மாதிரி லாப நட்ட கணக்கையும் எங்களுக்கு தரக்க சொல்லி கேட்டவர். இதில் பாருங்கள், முதல்ல நாங்கள் இதில் நான் உங்களுக்கு லாபட்ட கணக்கு செய்யப்பட்டிருக்கு. நாங்கள் முதல்ல நாங்கள்
நிறுவனத்துக்கு தலையங்கமிட வேணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டது போன்று நாங்கள் ரெண்டு வரியில் நாங்கள் தலையங்கமிடுகிறோம். நவமணி நிறுவனத்தின் மேலே நாங்கள் நிறுவனத்தின் பெயரை போட்டு காட்டுறோம். அடுத்த வரியில் பார்த்தீங்கன்னா 31/12/2020 முடிவடைந்த வருடத்துக்கான லாப நட்ட கணக்கு. அப்போ நிறுவனத்தின் பெயரை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம், அந்த காலப்பகுதியை நாங்கள் வெளிப்படுத்தி காட்டுறோம். இந்த அடிப்படையில் நாங்கள் தலையங்கத்தை விடுவோம். அடுத்து நாங்கள் லாபட்ட கணக்கு தயாரிக்கிறோம். அப்போ லாபட்ட கணக்குக்கு நாங்கள் கோட்டை வரைகிறோம். கோட்டை வரைஞ்சி நாங்கள் அங்கே பாருங்கள் மொத்த லாபம் போடுவோம். அதுக்குள்ளே நாங்கள் ஏனைய வருமானங்களை பதிவு செய்வோம். இங்கே நாங்கள் செலவுகளை வகைப்படுத்துவோம். விநியோக செலவு, அதே மாதிரி பார்த்திங்கன்றால் அதுக்கு ஒரு 5-6 இடத்தை நாங்கள் விட்டுட்டு நிர்வாக செலவு போடுவோம். நிர்வாக செலவுக்கு நாங்கள் ஒரு 4-5 வரியை விட்டுட்டு ஏனைய செலவு, அதுக்கு ஒரு 2-3 வரி நிதி செலவு. அப்போ நாங்கள் முதல்ல கோட்டை வரைஞ்சி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இடங்களை தலையங்கங்களை போட்டு இடங்களை விடுவோம். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் ஒவ்வொரு தரவாக நாங்கள் வாங்கி அந்தந்த இடங்களில் கூட அந்த தரவுகளை நாங்கள் பதிவு செய்வோம். அப்போ நாங்கள் மொத்த லாபம் போடுறோம், அடுத்தது ஏனைய வருமானம் என்று போடுறோம். அதுக்குள்ளே நாங்கள் ஒவ்வொரு செலவுகளை வகைப்படுத்திட்டு நாங்கள் ஒவ்வொரு தரவாக நாங்கள் பதிவு செய்வோம். அப்புறம் பிள்ளை நான் அங்கே இருக்கிற தரவு ஒவ்வொன்றை நான் வாங்கி உங்களுக்கு என்னென்ன மாதிரி 11-15 காட்டுறேன். இதில் பாருங்கள் பிள்ளைகள் மொத்த லாபம் இருக்குது 90,000 ரூபா. அப்போ மொத்த லாபத்தை கொண்டு நாங்கள் லாபட்ட கணக்கில் நாங்கள் பார்த்திங்கட்டா மொத்த லாபத்தை நாங்கள் லாபநட்ட கணக்கில் கொண்டு பதிவோம். மொத்த லாபம் மீதி வந்தேன்னு சொல்லி வரும். அப்போ நாங்கள் மேலே வியாபார கணக்கு நாங்கள் செய்திருந்தோம்னால் வியாபார கணக்கில் மொத்த லாபம் மீதி சென்றனு சொல்லி நாங்கள் இங்கே மொத்த லாபம் மீதி வந்தன் எடுக்கிறோம். நாங்கள் அதே அடிப்படையில் நாங்கள் கொண்டு மொத்த லாபம் மீதி வந்தன்னு சொல்லி பதிகிறோம். அப்போ அங்கே மொத்த லாபம் தரப்பட்டிருக்கு, அதை நாங்களுடைய அந்த இடத்துல கொண்டு பதிகிறோம். அதுக்குள்ளபடியால் நாங்கள் ஏனைய வருமானம் என்று போடுவோம். அப்போ இதில் நாங்கள் ஒரு தலையங்கம் போட்டு காட்டவணும் ஏனைய வருமானம். அப்போ ஏனைய வருமானம்ன்றதுக்குள்ளே நாங்கள் வருமானங்களை பதிவோம். இந்தியாவில் நாங்கள் செலவில் பதிவோம். அங்கே அடுத்து என்ன தரவு இருக்குன்னு பார்த்து அதை நாங்கள் பதிவோம். பாருங்கள் பிள்ளைகள் சம்பளங்கள் இருக்குது 12,000 ரூபா. அப்போ சம்பளத்தை கொண்டு நாங்கள் பதிகிறோம். பாருங்கள் சம்பளம் என்றது நாங்கள் எங்கே பதிவோம் என்றால் நிர்வாக செலவுக்குள்ளே பதிவோம். இங்கே பாருங்கள் நிர்வாக செலவுக்குள்ளே நிர்வாக செலவுன்ற கிரிங்குக்குள்ளே சம்பளங்கள் என்று நாங்கள் 12,000 ரூபா பதிவோம். இப்படி நாங்கள் அங்கே இருக்கிற ஒவ்வொரு தரவையும் நாங்கள் அந்தந்த இடங்களில் கொண்டு பதிவு செய்ய வரும். அப்போ அடுத்த பாருங்கள் நாங்கள் அங்கே என்னென்ன விடயம் தரப்பட்டிருக்கின்றால் அடுத்தது மின்சார கட்டணம் தரப்பட்டிருக்கு 5,000 ரூபா. அப்போ இந்த மின்சார கட்டணத்தை பாருங்கள் நாங்கள் இந்தியாவில் பதிஞ்சிருக்கிறோம். மின்சார கட்டணம் 5,000 ரூபா எங்கே பதிஞ்சிருக்கிறோம்னா நிர்வாக செலவுக்குள்ள பதிஞ்சிருக்கிறோம். அப்போ அங்கே இருக்கிற ஒவ்வொரு தடவை நாங்கள் எடுத்து விநியோக செலவுன்னு சொன்னால் விநியோக செலவுக்குள்ள பதிவோம், நிர்வாக செலவுன்னா நிர்வாக செலவுக்குள்ள பதிவோம், ஏனைய செலவுண்ட ஏனைய செலவுக்குள்ள பதிவோம், ஏனைய வருமானங்கள்னா அங்கே வருமானங்களுக்குள்ள பதிவோம். அப்படி ஒவ்வொரு தரவாக நாங்கள் பதிவு செய்வோம். அடுத்தா பார்த்திங்கன்னு சொன்னால் செலுத்திய வாடகை 6,000 ரூபா, அதையும் கொண்ட நிர்வாக செலவுக்குள்ள பதிவோம். காப்புறுதி கட்டணம் இருக்குது 4,000 ரூபா, அதையும் கொண்டே பாருங்கள் பிள்ளைகள் நாங்கள் நிர்வாக செலவுக்குள்ள பதிவோம். பாருங்கள் அங்கே நான் உங்களுக்கு பதிஞ்சு காட்டியிருக்கு நிர்வாக செலவுக்குள்ள செலுத்திய வாடகை 6,000 ரூபா, காப்புறுதி கட்டணம் 4,000 ரூபா. அப்படி அங்கே தரப்படுற ஒவ்வொரு தரவையும் நாங்கள் கொண்டு ஒவ்வொன்ற ஒன்றாக நாங்கள் அந்தந்த செலவுகளுக்குள்ளே பதிவு செய்வோம். அப்போ அடுத்தது பார்த்தோம்னா பிள்ளை நாங்கள் அங்கே இருக்க என்ன தரவு தரப்பட்டிருக்கின்றால் விளம்பரம் தரப்பட்டுக்கு 2,000 ரூபா, அறுவட முடியா கடன் இருக்குது 1,500 ரூபா. ரெண்டையும் பாருங்கள் பிள்ளை நாங்கள் விநியோக செலவுக்குள்ளே பதிஞ்சிருக்கிறோம். இங்கே பாருங்கள் கொண்டு நாங்கள் பதிகிறோம் விளம்பரம் 2,000 ரூபா, அறுவட முடியா கடன் 1,500 ரூபா. அப்போ அங்கே இருக்கிற ஒவ்வொரு தடவையும் நாங்கள் இந்தியாவில் கொண்டு அந்தந்த இடங்களில் கொண்டு மாற்றுறோம். அடுத்த பாருங்கள் அங்கே தரப்பட்டிருக்கு பெற்ற பங்கு லாபம் 2,000 ரூபா, பெற்ற கழிவு 4,000 ரூபா, கொடுத்த கழிவு 5,000 ரூபா, விற்பனையாளர் சம்பளம் 2,000 ரூபா. அப்போ இதுபோல் நாங்கள் பெற்ற பங்கு லாபம்டா கொண்டே பாருங்கள் அங்கே நாங்கள் ஏனைய வருமானத்துக்குள்ள பதிவோம், பெற்ற கழிவை கொண்டு நாங்கள் ஏனைய வருமானத்துக்குள்ள பதிவோம், கொடுத்த கழிவு விற்பனையாளர் சம்பளத்தை கொண்டு நாங்கள் விநியோக செலவுக்குள்ள பதிவோம். ரெண்டாவது விநியோக செலவுகள். அப்போ அந்த அடிப்படையில் பாருங்கள் பிள்ளைங்க நாங்கள் அங்கெல்லாம் பதிஞ்சு காட்டியிருக்கிறேன் கொடுத்த கழிவு விற்பனையாளர் சம்பளம், இங்கே பாருங்கள் பெற்ற பங்கு லாபம், பெற்ற கழிவு. அப்படி நாங்கள் ஒவ்வொரு விடயங்களாக அங்கே வாஜி அங்கே பார்த்து அங்கே வாஜி அந்த விடயங்களை நாங்கள் கொண்டு அந்தந்த இடங்களில் நாங்கள் ஒவ்வொரு விடயங்களாக நாங்கள் பதிவு செய்வோம். அடுத்த விடயத்தை பாருங்கள் அங்கே இங்கே தரப்பட்டிருக்கின்றால் உயர் தொழில் கட்டணம் 2,500 ரூபா. அப்போ உயர் தொழில் கட்டணம் என்றால் ஏதாவது சட்ட செலவுகள் அல்லது கணக்காய்வு கட்டணங்கள், அதை நாங்கள் உயர்தொழில் கட்டணம்னு சொல்லி நாங்கள் செலுத்தியிருப்போம். அப்போ உயர்தொழில் கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிர்வாக செலவுக்குள்ள கொண்டு பதிகிறோம்.
உயர் தொழில் கட்டணம் 2500 ரூபா. இப்படி நாங்கள் ஒவ்வொரு விடயங்களாக அங்கே இருக்கிற ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் அந்தந்த இடங்களில் கொண்டு வந்து பதிவு செய்கிறோம். அப்போ நான் காட்டி தந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொரு விடயங்களாக பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ நான் ஒவ்வொரு விடயங்களையும் சொல்கிறேன் பாருங்கள் பிள்ளைகள். வங்கி கடன் வட்டி நாங்கள் கொண்டு அங்களை நிதி செலவுக்குள்ள பதிவோம். கட்டிட தேவு நிர்வாக செலவுக்குள்ள பதிவோம். தளவாட தேவும் நாங்கள் நிர்வாக செலவுக்குள்ள பதிவோம். மோட்டார் வாகன தேவு, அப்போ மோட்டார் வாகன தேவு அல்ல மோட்டார் தேவை தரப்பட்டிருக்கு, அது மோட்டார் வாகன தேவு. அப்போ அதை கொண்டே நாங்கள் பதிய போகிறோம் விநியோக செலவுக்குள்ள. விற்பனை தரகு ஒரு விநியோக செலவு, அதை நாங்கள் விநியோக செலவுக்குள்ள பதிவோம். வங்கி கட்டணம் நிதி செலவுக்குள்ள நாங்கள் பதிவோம். தளபாட விற்பனை லாபம், அது ஒரு ஏனைய வருமானத்துக்குள்ள பதிவோம். கொடுத்த நன்கொடை ஏனைய செலவுக்குள்ள நாங்கள் பதிய போகிறோம். தீயழிவு நட்டமும் நாங்கள் ஏனைய செலவுக்குள்ள பதிவோம். அப்போ ஒவ்வொரு விடயங்களையும் நான் முதல் இதில் ஒவ்வொரு விடயங்களையும் நான் தனித்தனி அங்கே காட்டினான். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு விடயங்களையும் வாசிக்கின்ற போது அந்த இடத்துல பதிவோம். அப்போ ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் ஒவ்வொன்றா மேலேருந்து பதியவணும்னு சொன்னால் நாங்கள் முதல்ல கோட்டை வரைஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இடங்களை விடுவோம். ஒவ்வொரு தலையங்கங்களையும் போட்டு நாங்கள் லாபட்டை கூட்டு லாபட்டை கணக்கு வருமான கூட்டு அல்லது வியாபார லாபட்டை கணக்கு கேட்டிருந்தால் லாபட்டை கணக்குன்ற மாதிரி எங்களுக்கு தெரியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தலையங்கங்களை போட்டு இடங்களை விடுவோம். வந்தடிப்பில் கொண்டு அந்தந்த இடங்களில் பதிவோம். அப்போ அடுத்த பாருங்கள் பிள்ளைங்க, சொல்லப்பட்ட விடயங்களை பாருங்கள். இங்கே நாங்கள் பதிஞ்சிருக்கிறோம். மோட்டார் வாகனத்தையே பதிஞ்சிருக்கிறோம் 4000 ரூபா. விற்பனை தரகு பதிஞ்சிருக்கிறோம் 2000 ரூபா. அதே மாதிரி தளபாட விற்பனை லாபம் பதிஞ்சிருக்கிறோம் 5000 ரூபா. அப்படி எல்லா விடயங்களையும் நாங்கள் ஒவ்வொன்றொன்றாக பதிஞ்சு அதுக்கு அடுத்ததாகத்தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அதுபோல் கூட்டி அந்தந்த இடங்களுக்கு நாங்கள் மாற்ற போகிறோம். முதல்ல பாருங்கள், இது நாங்கள் லாபட்ட கணக்கு. அப்போ வரவு செலவு அடிப்பில் நாங்கள் தயாரிக்கிறோம். அதனால் செலவு பக்கம் பார்த்திங்கன்றால் பெற்ற பங்கு லாபம் பெற்ற கழிவு தளபாட விற்பனை லாபம் இருக்குது, அதை நாங்கள் கூட்டி மாற்றினோம்னா 11000 ரூபா. அங்கே மொத்த லாபம் தந்திருந்தவர் அதை நாங்கள் போட்டுக்கிறோம் 90000 ரூபா. அடுத்த பாருங்கள் பிள்ளைகள், இதையும் நாங்கள் அப்படியே கூட்டி அங்கே மாற்றுவோம் 16500 வரும். இது வந்து விநியோக செலவு, விநியோக செலவில்தான் நாங்கள் கூட்டி அங்கே மாற்றுறோம் 16500 ரூபா. இதே போல் நாங்கள் அங்கே பதிகிற ஒவ்வொரு செலவையும் நிர்வாக செலவு நாங்கள் பதிஞ்சிருக்கிறோம். கட்டுற தேவு தளபாட தேவு நாங்கள் இங்கே கொண்டு வந்து பதிஞ்சிருக்கிறோம். இதையும் நாங்கள் கூட்டி மாத்திரம் 37500 ரூபா. அப்போ நாங்கள் அங்கே நிர்வாக செலவு விநியோக செலவு நாங்கள் கூட்டி மாற்றினாங்கள். அதே மாதிரி நிர்வாக செலவையும் நாங்கள் எல்லாம் பதிஞ்சா பிறகு அங்களை நாங்கள் கூட்டி மாத்திரம் அடுத்த வரைக்கும். அதே மாதிரி பாருங்கள், அடுத்ததாக நாங்கள் அங்கே ஏனைய செலவு நிதி செலவு இருக்கும். ஏனைய செலவுக்கு பாருங்கள், கொடுத்த நன்கொடை இருக்குது 2000, தீயழிவு நட்டம் இருக்குது 3000, ரெண்டையும் கூட்டி மாத்திரம் 5000 ரூபா. இது வந்து ஏனைய செலவுக்குல நாங்கள் பதிஞ்சு காட்டுறோம். அடுத்த பாருங்கள், நிதி செலவுக்குள்ள நாங்கள் பதிஞ்சிருக்கிறோம். வங்கி கடன் வட்டி 2000 ரூபா, வங்கி கட்டணம் 1000 ரூபா, ரெண்டையும் கூட்டி மாத்திரம் 3000 ரூபா. இப்போ பிள்ளைய பாருங்கள், நாங்கள் கூட்டி என்ன மாதிரி தேறி லாபத்தை நாங்கள் எடுக்க போகிறோம்னு சொன்னால், நாங்கள் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு முன்னுக்கு இருந்தது மொத்த லாபம் ஏனைய வருமானம். இப்போ நாங்கள் ரெண்டே முறுக்கா பார்ப்போம் பாருங்கள். எங்களுக்கு மொத்த லாபம் ஏனைய வருமானம் இருந்தது 90000 ரூபா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 11000 ரூபா. இப்போ நாங்கள் ரெண்டையும் கூட்டி எடுப்போம். கூட்டி எடுத்து அதை கொண்டது பிள்ளைகள் பாருங்கள், நாங்கள் இங்கே பேலன்ஸ் பண்ணுவோம் 1,01000 ரூபான்னு போடுவோம். அதே அமௌண்ட்டை தான் நாங்கள் இஞ்சாலையும் போடுவோம். அதே அமௌண்ட்டை நாங்கள் இஞ்சாலையும் போட்டு அங்கே பாருங்கள் பிள்ளைகள், மேலே எங்களுக்கு விநியோக செலவு இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்ததாக நிர்வாக செலவு இருந்தது. இப்போ ஏனைய செலவு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் நிதி செலவு இருக்குது. அப்போ அந்த செலவினத்தை நாங்கள் கூட்டி இந்த 1,01000 கழித்து விட்டோம் என்றால் எங்களுக்கு தேறிய லாபம் வரும். அப்போ பாருங்கள் பிள்ளைகள், எங்களுக்கு அங்கே என்னென்ன செலவு எவ்வளோ இருந்தன்னு பார்த்தோம்னால், நிர்வாக செலவு தரப்பட்டிருக்கு 37500, இது பார்த்திங்கனா நாங்கள் கண்டிருக்கிறோம் 16500. அப்போ 16500, 37500, 16500, 37500, அதே மாதிரி பாருங்கள் 5000, அடுத்த பார்த்திங்கன்னால் 3000. இதை நாங்கள் கூட்டி எடுப்போம். அப்போ இந்த செலவு எல்லாத்தையும் நாங்கள் ரஃப்பாக அங்கால வழியால் எங்காவது செய்கையில் நாங்கள் கூட்டி எடுத்து இதிலேருந்து கழிப்போம். இப்போ இந்த செலவை நாங்கள் கூட்டி எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு மொத்தமாக எங்களுக்கு எவ்வளோ செலவு இருக்கின்றால் 62000 ரூபா எங்களுக்கு செலவு வரும். அப்போ
ஆயிரம் ரூபா எங்களுக்கு மொத்தமாக வருமானம் வரும். அதிலிருந்து 62,000 ரூபா செலவை நாங்கள் கழிப்போம். கழிக்கமண்டால் எங்களுக்கு 39,000 ரூபா எங்களுக்கு திகரிய லாபம் வரும். சரி அவளியல், அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் அதை கழித்து கூட்டி எடுக்கணும். அப்போ நான் உங்களுக்கு என்ன மாதிரி அதை கழித்து கூட்டி லாபம் எடுக்கணும்னு நான் அதை செய்து காட்டியிருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு செலவையும் நாங்கள் அங்கே பதிஞ்சு அந்த விநியோகச் செலவு நிர்வாக செலவு எல்லாத்தையும் நாங்கள் அங்கே மாற்றி அதை நாங்கள் ரஃபாக கூட்டி இந்த வருமானத்திலிருந்து நாங்கள் கூட்டி போடுவோம். அதிலேருந்து கழிச்சு விட்டோம் என்றால் திகரிய லாபம் வரும். அதை நாங்கள் திகரிய லாபம் மூலதன கணக்குக்கு மாற்றம் பண்ண சொல்லி எழுதுவோம், 39,000 ரூபா. அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் பதிவு செய்து அதை நாங்கள் கழித்து என்ன மாதிரி கூட்டி எடுக்கிறது என்றதை நான் உங்களுக்கு காட்டி தந்திருக்கிறோம். அதே மாதிரி கூட்டி எடுத்து லாபத்தை காணுவோம். அப்போ இந்த லாபத்தை நாங்கள் தனியார் உரிமை என்றபடியால் தனியார் உரிமையில் தனி ஒரு ஆள் தான் மூலதனம் விட்டுருப்பார். அப்போ இந்த திகரிய லாபம் அவருக்கு தான் உரியது. என்ன மாற்ற மூலதன கணக்குக்கு நாங்கள் மாற்றுறோம். சரி தானே? இப்போ நீங்கள் அடுத்ததாக அங்கே பங்குடைமை கம்பெனிகள் படிக்கின்ற போது அந்த லாபத்தை என்ன மாதிரி மாற்றுறேன்னு சொல்லி நாங்கள் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இங்கே நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். நீங்கள் உழவில்லையும் இதை பற்றி படிச்சிருப்பீங்கள். வார லாபம் தனியொராளுக்குரியது. எனவே அவற்ற மூலதன கணக்குக்கு நாங்கள் அதை மாற்றுறோம். அப்போ நட்டம் வந்தாலும் அவரான் பொறுப்பேற்பார், லாபம் வந்தாலும் அவருக்கு தான் உரியதாக இருக்கும். அப்போ ஒரு லாபத்த கணக்கில் நாங்கள் லாபத்தை கணிப்பீடு செய்கிறோம். தெரிய லாபத்தை அது என்ன மாதிரி என்று நீங்கள் பார்த்துருப்பீங்கள். அடுத்து அவங்களுக்கு இதிலேயே வருமான கூட்டம் கொடுத்தவர். அப்போ வருமான கூட்டம் என்ன மாதிரி தரிக்கிறது இதை நீங்கள் கவனிக்கவனும். ஏன்னா வருமான கூட்டம் தான் அதிகளவில் நாங்கள் செய்ய போகின்றோம். வியாபாரங்கள் முதல்ல நாங்கள் நிறுவனத்தின் பெயரிடவனும் ரெண்டு வரியில் நாங்கள் பெயரிடவனும். அது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயம். நவமணி நிறுவனத்தின் அது நிறுவனத்தின் பெயர். அடுத்து பார்த்தீங்கன்னா 31/12/2020 முடிவடைந்த வருடத்துக்கான. அப்போ அந்த நிதியாண்டு தரப்பட்டிருக்கு. 31/12/2020 முடிவடைந்த வருடத்துக்கான ஒரு வருமான கூற்று தயாரிக்க போகின்றோம். அப்போ பாருங்கள், முதல்ல நான் அங்கே ஏற்கனவே உங்களுக்கு ஒவ்வொரு விடயமாக நான் அணிஞ்ச காட்டினான் லாபட்ட கணக்கில். அதே மாதிரி தான் வருமான கூட்டு நீங்கள் செய்ய வேணும். வருமான கூட்டுக்கு நாங்கள் இதில் மொத்த லாபத்திலிருந்து தான் கணக்கு ஆரம்பிக்குது என்ற நீங்கள் கணக்கை முதல்ல வாசிக்கிறோம். கணக்கை வாசிக்கின்ற போதே நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் என்னென்ன தரவு தரப்பட்டுக்கு நாங்கள் என்ன மாதிரி நாங்கள் கணக்கு தயாரிக்க போகிறோம்ன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த தரவில் பார்த்தீங்கன்னா மொத்த லாபத்திலிருந்து கணக்கு ஆரம்பிக்குது. நாங்கள் திகரி லாபத்தை காணப்போகின்றோம். எனவே வருமான கூட்டின்ற திகரி லாபம் காண்றதுக்கான மாதிரி உங்களுக்கு தெரியும். நாங்கள் கடந்த வகுப்பில் அதை பற்றி பார்த்துருந்த நாங்கள். எனவே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோட்டை முதல்ல நாங்கள் வரையவோம். வரைஞ்சி அதில் உள்ள சில முக்கியமான விடயங்கள் நாங்கள் எழுதவோம். இப்போ மொத்த லாபம் நாங்கள் எழுதுவோம். அதுக்குள்ள நாங்கள் பார்த்திங்கன்னா ஏனைய வருமானம் என்று நாங்கள் தலையங்கத்தை போட்டு காட்டுவோம். அந்த ஏனைய வருமானம் என்றதுக்குள்ளே நாங்கள் ஒரு 4 அல்லது 3-4 வரியை நாங்கள் விடுவோம். அதிலிருந்து புள்ளியை நாங்கள் செலவில் கழிக்க போகிறோம். அப்போ செலவில் என்று சொல்லுகின்ற போது செலவில் நாங்கள் வகைப்படுத்தி போடுறோம். நாங்கள் விநியோகச் செலவென்று போடுவோம். அதுக்கு நாங்கள் ஒரு 5-6 வரியை நாங்கள் விடுவோம். அதில் நாங்கள் கணக்கு வாசிக்கின்ற போதுகளுக்கு தெரியும் எத்தனை செலவு வந்துக்கொண்டு அதுக்கிட்டே நாங்கள் இடங்களை விடுவோம், ஒதுக்குவோம். இடங்கள் தச்சில் ஒன்று கூட விட்டுட்டோம் அல்லது குறைய விட்டுட்டோம்ன்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எழுதி கொள்ளலாம். கூட இருந்தாலும் எங்களுக்கு பாதிப்பு இல்லை. குறைய இருந்தாலும் நாங்கள் அதில் இடையில் எழுதக்கூடியதாக இருக்கும். தச்சு நாங்கள் இடங்களை விடையிக்க, ஆனால் நாங்கள் சரியாக பார்த்து இடங்களை விட வேணும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இடங்களை ஒதுக்கலாம். தச்சுதர் ஒன்று கூட குறைய விட்டுட்டோம்ன்றதுக்காக நாங்கள் கணக்கை வெட்டி மாற்றியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதில் எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த பாருங்கள் பிள்ளைகள், நிர்வாக செலவு. அதுக்கு நாங்கள் ஒரு 5-6 வரியை விடுவோம், 5-6 இடத்தை விடுவோம். ஏன்னு சொன்னால் அதெல்லாம் எங்களுக்கு கூட செலவுகள் வரும். அதுக்கடுத்ததாக ஏனைய செலவு, அதுக்கு நாங்கள் ஒரு 2-3 வரியை விடுவோம். அடுத்தது நிதிச் செலவு, அதுக்கும் ஒரு 2-3 வரி இருந்தால் போதுமானதாக இருக்கும். அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் தலையங்கங்களை விட்டு அதுக்கேற்ற மாதிரி இடங்களை ஒதுக்கினா பிறகு இப்போ நாங்கள் அங்கேருந்து கணக்கை நாங்கள் முதல்ல வாச்ச மாதிரி ஆரம்பத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். மொத்த லாபம் தரப்பட்டிருந்தால் நாங்கள் மொத்த லாபம் இதில் கொண்டு போடுறோம், மீதி வந்தேன்னு சொல்லி 90,000 போடுறோம். இது நாங்கள் தரப்பட்டிருக்கிறபடியாக நாங்கள் அதை கொண்டு வந்து அப்படியே பதிகிறோம். அதுக்குள்ள பாருங்கள், நாங்கள் ஏனைய வருமானங்களை போடுவோம். அடுத்து நாங்கள் போட போகிறோம் ஏனைய வருமானங்கள். அப்போ ஏனைய வருமானம் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது போகிறோம் பெற்ற பங்கு லாபம். அப்போ நாங்கள் அங்கே ஒவ்வொரு விடயங்களாக நாங்கள் வாசிப்போம். நான் முதல் இயக்கணங்களுக்கு காட்டி தந்தனான் ஒவ்வொரு விடயங்களாக வாசி வாசி அந்தந்த இடங்களில் பதிகிறது. அப்போ அதைத்தான் நாங்கள் இதில் பதிஞ்சிருக்கிறேன். பங்கு லாபம் பதிகிறோம், 2,000 ரூபா. அடுத்த பாருங்கள் பெற்ற கழிவு, அது நாங்கள் ஏனைய வருமானத்துக்குள்ளே பதிஞ்சிருக்கிறேன், 4,000 ரூபா. தளபாட விற்பனை லாபம் பதிஞ்சிருக்கிறோம், 5,000 ரூபா. அப்படியே நான் இப்போ இதில் ஒன்றை ஒன்றாக வாசிக்கிறேன். ஆனால் நீங்கள் விளங்கிக் கொள்ளவனும்
நாங்கள் அங்குள்ள தரவின் அடிப்படையில் அதை ஒவ்வொன்றா ஒன்றா வாச்சு நாங்கள் அந்தந்த இடங்களில் நாங்கள் பதிவு செய்வோம். சதனங்கள் தரப்பட்ட தரவுகளை நாங்கள் ஒவ்வொன்றா ஒன்றா அந்தந்த இடங்களில் நாங்கள் பதிவு செய்த பிறகு தான் நாங்கள் அங்களை கூட்டி மாற்றக்கூடியதாக இருக்கும். நான் ஏற்கனவே லாவட்ட கணக்கில் என்ன மாதிரி ஒவ்வொரு விடயங்களாக நாங்கள் பதிவு செய்தோமோ அதே மாதிரி தான் இந்த வருமான கூடலையும் நாங்கள் ஒவ்வொரு விடயங்களாக நாங்கள் பதிவு செய்ய வேணும். அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அனுப்ப கணக்கத்தில் காட்டுகின்ற போது நான் ஒவ்வொன்றா ஒன்றா வாசிக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் பதிவிக்கிறாதங்கள் நாங்கள் ஒவ்வொரு தடவும் ஒவ்வொரு இடங்களில் முதல்ல பதிவு செய்வோம். அடுத்த பாருங்கள், விநியோக செலவுகளை நாங்கள் பதிஞ்சிருக்கிறோம். விளம்பரங்கள் தரப்பட்டிருக்கு 2000 ரூபா, அதை நாங்கள் பதிவு செய்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா அறுவடை முடியா கடன் இருக்குது 1500 ரூபா, அதை நாங்கள் விநியோக செலவுகளை பதிகிறோம். அப்படி நாங்கள் அடுத்ததாக அந்த விநியோக செலவுக்கு மற்ற விடயங்களை நாங்கள் அங்கே பதிஞ்சிருப்போம். அப்படியே தொடர்ச்சியாக பாருங்கள், கொடுத்த கழிவு எங்களுக்கு இருந்தது 10000 ரூபா, விற்பனையாளர் சம்பளம் 10000, மோட்டார் வாகனத்தை 10000, விற்பனை தரகு 10000 ரூபா, இதனத்தை நாங்கள் கூட்டி அங்கால மாத்திரம் 16500 ரூபா. இது வந்து விநியோக செலவை நாங்கள் பதிஞ்சு அங்கால கூட்டி மாத்திரம். அடுத்த பாருங்கள், நிர்வாக செலவுன்ற விடயத்துக்குள்ள நாங்கள் அங்கே நாங்கள் ஒவ்வொன்ற ஒரு தடவை நாங்கள் வாசிக்கின்ற போது இங்கே நாங்கள் கொண்டு வந்து அந்தந்த இடங்களில் பதிஞ்சிருப்போம். அப்போ என்னென்ன விடயங்கள் அதில் வரப்பட்டிருக்கின்றால் பாருங்கள், சம்பளம் பதிஞ்சிருக்கிறோம், மின்சார கண்ணம் பதிஞ்சிருக்கிறோம், வாடகை பதிஞ்சிருக்கிறோம், காப்புரை கண்ணம் பதிஞ்சிருக்கிறோம். இதை விட இன்னும் மேலதிகமாக செலவங்க தரப்பட்டிருக்கு பாருங்கள், உயர் தொழில் கட்டணம் பதிஞ்சிருக்கிறோம், கட்டட தேவை பதிஞ்சிருக்கிறோம், தளபாட தேவை பதிஞ்சிருக்கிறோம். அப்படியே நாங்கள் அங்கெல்லாம் கூட்டி மாற்றிருக்கிறோம் 37500 ரூபா. அடுத்தது ஏனைய செலவண்டதுக்குள்ள கொடுத்த நன்கொடை இருக்குது 2000 ரூபா, தீயழிவு நட்டம் இருக்குது 3000 ரூபா, அதையும் நாங்கள் கூட்டி அங்கெல்லாம் மாத்திரம் 5000 ரூபா. அடுத்த பாருங்க, அப்படியே நிதி செலவண்டதுக்குள்ளே நாங்கள் பதிஞ்சிருக்கிறோம், வங்கி கடன் வட்டி 2000 ரூபா, வங்கி கட்டணம் 1000 ரூபா, ரெண்டையும் கூட்டி அங்கெல்லாம் மாத்திரம் 3000 ரூபா. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்டா, செலவெல்லாத்தையும் கூட்டி அங்கெல்லாம் மாத்திரம் எவ்வளோ வருதுன்னு சொன்னால் 62000 வருது. அங்கே மேலே இருக்குது விநியோக செலவு. அடுத்த பார்த்தா நிர்வாக செலவை நாங்கள் 15 கூட்டி மாற்றினாங்க. இப்போ வரங்கள் இதில் ஏனைய செலவு இருக்குது 5000 ரூபா, நிதி செலவு இருக்குது 3000 ரூபா, அவ்வளோ செலவை நாங்கள் கூட்டி மாத்திரம் 62000 ரூபா வரும். இந்த 62000 ரூபா செலவை நாங்கள் மேலே இருக்கிற மொத்த லாபத்தோடு இனி வருமானத்தை நாங்கள் கூட்டி எடுத்து அதிலேருந்து நாங்கள் இந்த 62000 தான் கழிப்போம். அவருங்க பிள்ளைகள் அங்கே மேலே தகாட்டப்பட்டிருக்கு, மொத்த லாபம் 90000, அதே மாதிரி பார்த்திங்கண்டால் ஏனைய வருமானம் 11000 இருக்குது. இது ரெண்டையும் நாங்கள் அதில் கூட்டி எடுத்து காட்டுவோம். அப்போ ரெண்டையும் நாங்கள் கூட்டி எடுத்தோம்னு சொன்னால் 100000 ஆண்டு இருக்கும். இதில் இருந்து தான் நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த மொத்தமாக வந்த செலவு இந்த 4 செலவையும் கூட்டி நாங்கள் மாத்திரம் 62000 ரூபா. அந்த 100000லேருந்து இந்த 62000 கழிச்சு விட்டோம் என்றால் எங்களுக்கு 39000 ரூபா லாபம் வரும். அதுக்கு நாங்கள் சொல்கிறோம் தேறிய லாபம் மூலதன கணக்குக்கு மாற்றம் எழுதுறோம். அப்போ தேறிய லாபத்தை நாங்கள் காண்றோம், அங்கே மொத்த லாபத்தோடு இணை வருமானங்களை கூட்டி எடுத்துட்டு செலவுகள் 4 வகையான செலவு நாங்கள் பதிஞ்ச நாங்கள் தலைங்கன கீழே அந்த செலவுகளை கூட்டி மாற்றி அந்த செலவுகளை நாங்கள் மொத்தமாகங்களை கூட்டி மாற்றி அந்த வருமானத்திலேருந்து நாங்கள் கழிக்கிறோம். கழித்து விட்டோம் என்றால் எங்களுக்கு தேறிய லாபம் வருது 39000 ரூபா. அதுக்கு நாங்கள் எழுதும் தேறிய லாபம் மூலதன கணக்குக்கு மாற்றம் என்று சொல்லி எழுதுறோம். அப்போ அதை நாங்கள் மூலதன கணக்கு மாற்ற போகிறோம். அப்போ பாருங்க அப்படியே நாங்கள் ஏற்கனவே ஒரு லாபட்ட கணக்கு நான் இதில் செய்து காட்டினான், அதில் நாங்கள் தேறிய லாபத்தை நாங்கள் 39000 ரூபா, அது நாங்கள் வரவு செலவண்ட அடிப்படையில் கணக்கு வடிவத்தில் செய்தோம். இப்போ நாங்கள் அதே கணக்கை நாங்கள் வருமான கூட்டில் செய்துக்கிருக்கிறோம். இங்கேயும் நாங்கள் தேறிய லாபம் 39000 எடுக்கிறோம், இது நாங்கள் கூட்டு வடிவத்தில் செய்திருக்கிறோம். அப்போ அந்த லாபட்ட கணக்கு வருமான கூட்டு ரெண்டையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். ரெண்டும் ஒரே விடயம்தான், அது கணக்கு வடிவத்தில் இது கூட்டு வடிவத்தில் தயாரிக்கிறோம் என்றதை நீங்கள் விளங்கினால் கணக்கு நீங்கள் தயாரிக்கின்ற போது விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டு விடயத்தை நம்பி நாங்கள் பார்த்துக்கிறோம். ஒரு கணக்கு உதாரணம் ஒன்று தரப்பட்டு நாங்கள் ஒரு லாபட்ட கணக்கு தயாரிச்சிருக்கிறோம், வருமான கூட்டம் தயாரிச்சிருக்கிறோம். கடந்த வகுப்பில் நாங்கள் வியாபார கணக்கு தயாரித்து மொத்த லாபம் எடுத்துனாங்கள், வருமான கூட்டம் தயாரிச்சினாங்க, மொத்த லாபம் வரைக்கும் தயாரிச்சினாங்க. இன்றைக்கு நாங்கள் தேறிய லாபம் கண்டிருக்கிறோம். இப்போ அடுத்த பாருங்கள், எங்களுக்கு இன்னொரு பயிற்சி தரப்பட்டிருக்கு. இதில் வந்து பாருங்கள் பிள்ளைய நாங்கள் ஒரு மொத்த லாபத்தையும் கண்டு ஒரு அடியாக தேறிய லாபத்தையும் காணப்போகிறோம். ஒரு முழுமையான வருமான கூட்டம் நாங்கள் தயாரிக்க போகிறோம்.
அதே மாதிரி வியாபார லாபத்தை கணக்கு கொண்டு நாங்கள் என்ன மாதிரி தயாரிக்கணும்னு பார்க்க போகிறோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு விடயம் பார்க்க போகிறோம். ஒன்று வியாபார லாபத்தை கணக்கு என்ன மாதிரி தயாரிக்கிறது, அதே மாதிரி வருமான கூட்டு ஒன்று நாங்கள் முழுமையாக என்ன மாதிரி தயாரிக்கணும்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்குரிய பயிற்சி தான் இதில் தரப்பட்டிருக்கு. அபாரங்க கணக்குக்கு வருவோம். கலைமகள் தனியுடைமை நிறுவனத்தின் ஏடுகளிலிருந்து 31/3/2021 முடிவடைந்த வருடத்தில் பின்வரும் தகவல்கள் புறப்பட்டது. அப்போ இந்த தகவலை பாருங்கள். 1/4/2020 இருப்புக்கள். அப்போ ஆரம்பத்தில் காணப்படுகின்ற இருப்புகள் இருக்குதுங்களுக்கு 2 லட்சம் ரூபாய். அடுத்த பாருங்கள், கொள்வனவு 5 லட்சம் ரூபாய், உற்சும கூலி 30,000 ரூபாய், வெளித்திரும்பல் 20,000 ரூபாய், விற்பனை தரப்பட்டிருக்கு 8 லட்சம் ரூபாய், உட்திரும்பல் தரப்பட்டிருக்கு 30,000 ரூபாய், சம்பளங்கள் இருக்கு 40,000 ரூபாய், வாடகை இருக்கு 10,000 ரூபாய். அடுத்த பாருங்கள், எழுதுக்கருவி காகிதாதிகள் 5,000 ரூபாய், பெற்ற கழிவு 4,000 ரூபாய், பெற்ற வட்டி 8,000 ரூபாய் தரவு உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அடுத்த பார்த்தோம்னால், கொடுத்த கழிவு, விளம்பரச் செலவு, தளபாட விற்பனை நட்டம், அருள முடியா கடன், பொதிகட்டல் செலவு, கணக்கேவு கட்டணம், கட்டடத் தேவு, தளபாட தேவு, மோட்டார் வாகன தேவு, வங்கி கடன் வட்டி. கடைசியில் பாருங்கள், உங்களுக்கு இருப்பு தரப்பட்டிருக்கு 31/3/2021 இருப்புகள். நிதியாண்டு இறுதியில் உங்களுக்கு இருப்பு தரப்பட்டிருக்கு 3 லட்சம் ரூபாய். அப்போ இந்த தரவுகளை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், முடிவடைந்த வருடத்துக்கான வியாபார லாபத்தை கணக்கும் நாங்கள் தயாரிக்க போகிறோம், அதே மாதிரி வருமான கூட்டம் தயாரிக்க போகிறோம் 31/3/2021. அப்போ நிதியாண்டு இறுதியில் 31/3/2021 நிதியாண்டு முடிவடையுது. அந்த முடிவடைந்த நிதியாண்டுக்கு நாங்கள் ஒரு வியாபார லாபத்தை கணக்கு, அப்போ நாங்கள் ஏற்கனவே வியாபார கணக்கு கொண்டு பார்த்தினாங்கள், இப்போ நாங்கள் லாபத்தை கணக்கு பார்த்தினாங்கள், அப்போ ரெண்டையும் சேர்த்து நாங்கள் ஒரு வியாபார லாபத்தை கணக்கு என்ன மாதிரி தயாரிக்கிறது. அதே மாதிரி வருமான கூட்டு, மொத்த லாபத்தையும் தெரிய லாபத்தையும் வருமான கூட நாங்கள் என்ன மாதிரி காண்றோம். இந்த ரெண்டு விடயத்தை நாங்கள் இந்த கணக்கினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் இந்த கணக்கு என்ன மாதிரி தயாரிக்கப்பட்டிருக்கின்றதை நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், முதல்ல இதில் நான் வியாபார கணக்கு தான், வியாபார லாபத்தை கணக்கு தான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். அப்போ நாங்கள் முதல்ல பாருங்கள் முடியாது, நிறுவனத்தின் தலையங்கத்தை போடுறோம், நிறுவனத்தின் பெயரை விட்டு காட்டுவோம், கலைமகள் நிறுவனத்தின். அடுத்த வரியில் நாங்கள் திகதியை போட்டு முடிவடைந்த வருடத்துக்கான வியாபார லாபத்தை கணக்குன்னு காட்டுவோம். இல்லை முதலாவது வரி இவ்வளவு நாங்கள் முதலாவது வரியில் போடுவோம், இது நாங்கள் அடுத்த வரியில் நிறுவனத்தின் பெயரை போட்டு வியாபார லாபத்தை கணக்குன்னு காட்டுவோம். அடுத்த புள்ளிய பாருங்கள், வியாபார லாபத்தை கணக்குன்னபடியும் நாங்கள் வரவு செலவென்று கணக்கு வடிவத்தில் நாங்கள் கோடை அடிப்போம். கோட்டை நாங்கள் வரைந்து அடுத்ததாக நாங்கள் புள்ளியில் பாருங்கள், அதுக்குரிய மாதிரியை நாங்கள் முதல்ல எழுதுவோம். அப்போ நாங்கள் இங்கே நாங்கள் செய்ய போகிறோம் வியாபார லாபத்தை கணக்கு. அப்போ நாங்கள் முதல்ல பாருங்கள், செலவு பக்கம் நாங்கள் பார்த்தோம்னா விற்பனை, அதுக்குள்ள உத்திரும்பல், வரவு பக்கம் ஆரம்பிருப்பு, அதுக்குள்ள நாங்கள் அந்த விற்பனைக்கு நீங்கள் காண்றதுக்கு ஆரம்பிருப்பு, அதே மாதிரி கொள்வனவு, கொள்வனவுக்குள்ளே வெளித்திரும்பல், அதுக்குள்ள அந்த கொள்வனவுக்குரிய செலவுகள், அதை போகிறதுக்கு நாங்கள் ஒரு 2 வரியை விடுவோம். அதுக்குள்ள இறுதி இருப்பை போடுவோம். இறுதியிருப்புக்குள்ளே விற்பனை கிரியம் வரும், அதுக்குள்ளே நாங்கள் அடுத்து தான் மொத்த லாபம் போட்டு கணக்கை பேலன்ஸ் பண்ணுவோம். அந்த மொத்த லாபத்தை நாங்கள் அங்கால மொத்த லாபம் மீதி வந்தேன்னு சொல்லி நாங்கள் அங்கால கொண்டு போவோம். மொத்த லாபம் மீதி வந்தேன்னு நாங்கள் எடுத்துட்டு அதுக்குள்ளே நாங்கள் ஏனைய வருமானம் வந்து கிரிங்க போடுவோம். இஞ்சால பாருங்கள், நாங்கள் முதல் போட்ட மாதிரி செலவுகள் நாங்கள் பதிஞ்சு காட்டுவோம். வரவு பக்கம் அதாவது விநியோக செலவு நாங்கள் போடுவோம். அந்த விநியோக செலவை நாங்கள் எழுதிட்டு அதுக்குள்ளே நாங்கள் ஒரு 5 6 வரியோ நாங்கள் இடத்தை நாங்கள் விடக்கூடியதாக இருக்கும். அதுக்குள்ள நிர்வாக செலவு, அதுக்கு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 6 7 இடங்களை வரியை நாங்கள் விடுவோம். அதுக்கடுத்தாக ஏனைய செலவு, அதுக்கு ஒரு 2 3 வரி போதுமானதாக இருக்கும். அதுக்கடுத்ததாக நிதி செலவு, அதுக்கு நாங்கள் ஒரு 2 அல்லது 3 வரியை நாங்கள் விட்டால் போதுமானதாக இருக்கும். இந்த அடிப்படையில் நாங்கள் முதல்ல தலையங்கங்களை போடுறோம், மாதிரியை போடுறோம். போட்ட எல்லாம் நாங்கள் வரைந்து எல்லாத்தையும் எழுதினா பிறகுதான் நாங்கள் அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், ஒவ்வொரு தரவாக நாங்கள் வாய்ச்சி அந்தந்த இடங்களில் கொண்டு அவற்றை நாங்கள் பதிவோம். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் செய்து பழக வேணும். அப்போ தான் நாங்கள் அங்கே செம்மையாக்கள் வருகின்ற போதும் இலவாக செய்யக்கூடியதாக இருக்கும். அதுக்கு இதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அங்கே செய்கிற பங்குடமை நிதி கூட்டுகள், கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகளின் நிதி கூட்டுகளை நாங்கள் படிக்கின்ற போதும் இதே நாங்கள் பழக்கத்தில் செய்து பழகினால் தான் நாங்கள் அதுவளையும் அதே மாதிரி வேகமாக குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இலவாக செய்யக்கூடியதாக இருக்கும். அப்பாருங்க அப்படியே நாங்கள் அந்த பதியப்பட்ட ஒரு விடயத்தை நான் முதல் பஞ்ச மாதிரி பதிஞ்சு காட்டுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால்,
எங்களுக்கு தரப்பட்ட தரவு பாருங்கள், இருக்குது. முதலாவது இருப்புகள் இருக்குது, ஆரம்ப இருப்பு. அப்போ நிதியாண்டு ஆரம்பத்தில் இருக்கிற இருப்பு 2,00,000 ரூபா, அதை கொண்டு நாங்கள் எங்களை பதிவோம், கணக்கில் பதிய வைக்க. ஆரம்ப இருப்பு நாங்கள் பதிகிறோம் 2,00,000 ரூபா. அப்போ ஒவ்வொரு விடயமாக நாங்கள் அந்தந்த இடங்களில் நாங்கள் பதிவு செய்வோம். அப்போ அந்த விடயங்களை நான் குறிப்பிட்டு காட்டுறேன். அப்போ எல்லாத்தையும் நான் தனித்தனியாக உங்களுக்கு முதல்ல ஏற்கனவே காட்டியிருக்கிறேன். இப்போ நான் சில விடயங்களை சேர்த்து பதிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். கொள்வனவு 5,00,000 ரூபா, உச்சிமகூலி 30,000, வெளித்திரும்பல் 20,000, விற்பனை உட்திரும்பல். அப்போ இந்த விடயங்களை பாருங்கள் பிள்ளை, நாங்கள நாங்கள் வியாபார கணக்கில் அந்தந்த இடங்களை கொண்டே பதிவோம். அப்போ கொள்வனவு பதிஞ்சிருக்கிறோம் 5,00,000 ரூபா, கொள்வனவுக்குள்ள பாருங்கள் பிள்ளைகள் வெளித்திரும்பல் பதிஞ்சிருக்கிறோம், அதுக்குள்ளே உச்சிமகூலி இருந்தால் அது உச்சிமகூலியை நாங்கள் கூட்டி எடுக்கிறோம் 30,000 ரூபா. சரி, இப்போ உச்சிமகூலியை நாங்கள் கூட்டி காட்ட போகிறோம் 30,000 ரூபா. அதே மாதிரி விற்பனையிலிருந்து நாங்கள் உத்திரும்பலை கழிக்கிறோம், விற்பனை பதிஞ்சிருக்கிறோம் 1,00,000 ரூபா, அதிலிருந்து நாங்கள் உத்திரும்பலை கழிக்க போகிறோம் 30,000 ரூபா கழிக்க போகிறோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், அடுத்ததாக நாங்கள் அங்கே தரப்பட்ட ஒவ்வொரு விடயங்களை நாங்கள் பார்த்து அந்தந்த இடங்களை நாங்கள் பதிவு செய்வோம். அப்படி நாங்கள் பதிவு செய்கின்ற போது உங்களுக்கு ஒவ்வொரு விடயங்களாக நான் பதிவு காட்டுகின்றேன். அடுத்த பாருங்கள், சம்பளம் கொண்டு நாங்கள் நிர்வாகச்சலவுகளை பதிவோம். அப்போ நான் இப்போ பிள்ளைகள் இதில் சொல்கிறேன். அப்போ சொல்கிற மாதிரி அங்கே நாங்கள் பதிவு செய்வோம். அப்போ நான் முதல் ஒவ்வொரு விடயங்களாக இங்கே காட்டி நுப்புகளங்களுக்கு அங்கே நான் காட்டினான். அப்போ இதில் நான் இப்போ ஒவ்வொரு விடயங்களாக சொல்கிறேன், அது அந்தந்த இடங்களில் கொண்டு அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும். சம்பளத்தை பதிவோம் நிர்வாகச் செலவுக்குல, வாடகையை பதிவம் நிர்வாகச் செலவுக்குல, எழுது கருவி காகிதாதிகளை பதிவம் நிர்வாகச் செலவுக்குல பதிவம், பெற்றகளை பதிவம் ஏனைய வருமானத்துக்குள்ள பதிவம், பெற்ற வட்டி பதிவம் ஏனைய வருமானத்துக்குள்ள பதிவம். அப்போ பெற்ற கழிவு ஏனைய வருமானத்துக்குள்ள கொண்டே பதிவம், பெற்ற வட்டியை கொண்டே நாங்கள் ஏனைய வருமானத்துக்குள்ள கொண்டே நாங்கள் பதிவு செய்வோம். அப்படி அந்தந்த இடங்களில் நான் முதல் பதிஞ்சு காட்டின மாதிரி அந்த இடங்கள் அதுக்கேற்ற மாதிரி விட்டுருந்து நாங்கள் எனவே அந்தந்த இடங்களில் கொண்டே நாங்கள் அவற்றை பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்த பாருங்கள், கொடுத்த கழிவு கொண்டு நாங்கள் பதிய போகிறோம் விநியோகச் செலவுக்குள்ள பதிவோம். விளம்பரம் விநியோகச் செலவுக்குள்ள பதிவோம். தளபாட விற்பனை நட்டம் இதை பிள்ளைகள் பாருங்கள் ஏனைய செலவுக்குள்ள கொண்டு நாங்கள் பதிவோம். சொத்துக்கள் விற்பனை செய்து வார நட்டம், அப்போ தளபாடத்தை விற்பனை செய்து வந்த நட்டம், அப்போ அதை கொண்டு நாங்கள் ஏனைய செலவுக்குள்ள பதிவோம். அறவிட முடியா கடன் விநியோகச் செலவுக்குள்ள நாங்கள் பதிவோம். பொதி கட்டல் செலவு அதை நாங்கள் விநியோகச் செலவுக்குள்ளே பதிவோம். அப்படியே பாருங்கள், நான் ஒவ்வொன்றையும் சொல்கிறேன், எந்தெந்த இடங்களை பதிவம் உண்டு. நான் ஏற்கனவே பதிஞ்சு காட்டினால் உங்களுக்கு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக, அதே மாதிரி நாங்கள் கொண்டே நான் சொல்கிற மாதிரி அந்தந்த இடங்களில் நாங்கள் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்த பாருங்கள், கணக்காய்வு கட்டணம் பதிவன் நிர்வாகச் செலவுக்குள்ளே பதிவோம். கட்டிடத்தேவு நிர்வாகச் செலவு, தளபாடத்தேவு நிர்வாகச் செலவு, மோட்டார் வாகனத்தேவு விநியோகச் செலவுக்குள்ளே பதிவோம். அடுத்த பாருங்கள், வங்கி கடன் வட்டி நிதி செலவுக்குள்ளே பதிவோம். அடுத்த இருப்பு தரப்பட்டது நாங்கள் அங்கே வியாபார கணக்கில் விற்பனைக்கு தரான சரக்கிலேருந்து நாங்கள் இருப்பை கழித்து காட்டுவோம். அப்போ இந்த அடிப்படையில் பிள்ளைகள் நாங்கள் சொன்ன மாதிரி அந்தந்த இடங்களில் கொண்டே அவற்றை நாங்கள் பதிவு செய்வோம். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே அதுக்கேற்ற மாதிரி கோடு அடித்து இடங்களை விட்டு ஒவ்வொரு ஒரு விடயமா இங்கே வாச்சு வாச்சு அந்தந்த இடங்களில் கொண்டே நாங்கள் உடனுக்குடன் பதிவு செய்ய வரோம். சரிதானே? அப்போ நான் ஏற்கனவே காட்டி தந்த மாதிரி நீங்கள் பதிவணும். இப்போ நான் சில விடயங்களை உங்களுக்கு இதில் டிக் பண்ணி நான் அங்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன். உங்கள்கிட்ட வந்தந்த இடங்களில் சொல்ல சொல்ல அப்படியே பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்புறம் அங்கே பதிவு செய்யப்பட்டது உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும். பார்த்திங்கண்டால் நாங்கள் ஆரம்ப இருப்பு, கொள்ளுணவு, வெளித்திரும்பலை கழித்து உச்சும கூலியை கூட்டி அது நாங்கள் ரெண்டையும் கூட்டி காட்டுறோம் 1,10,000 ரூபா. அதுக்கு எங்களுக்கு தெரியும் விற்பனைக்கு தயாரான சரக்கு. அதுலேருந்து இறுதியிருப்பை கழிக்கிறோம், விற்கப்படாத பண்டங்களை நாங்கள் கழிக்கிறோம் 3,00,000 ரூபா. அதை கழித்து எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு விற்பனை கிரியம் வரும் 4,10,000 ரூபா வரும். இப்போ பாருங்கள் பிள்ளைய, நாங்கள் அங்கே விற்பனை இருந்தது 8,00,000 ரூபா, அதிலேருந்து நாங்கள் உட்திரும்பல் 30,000 கழித்து அதை நாங்கள் பேலன்ஸ் பண்ணுறோம் 7,70,000 ரூபா. அதை நாங்கள் இங்கே 7,70,000 ரூபா போட்டு அதிலிருந்து விற்பனை கிரியம் 4,10,000 கழித்து விட்டோம்னால் எங்களுக்கு 3,60,000 ரூபா வரும் மொத்த லாபம் மீதி சென்றது. அதே மொத்த லாபத்தை நாங்கள் அப்படி எடுக்கிறோம், மொத்த லாபம் மீதி வந்தேன்னு சொல்லி நாங்கள் கீழே எடுக்கிறோம். ஏன்டா இது நாங்கள் வியாபார லாபட்ட கணக்கு, கணக்கு வடிவமன்றபடியாக மீதி சென்றதும் இங்கே நாங்கள் மீதி வந்தேன்னு சொல்லி கீழே மீதி வந்ததாக கொண்டு வரோம். அதோடு நாங்கள் ஏனைய வருமானங்களை கூட்டி காட்டுறோம். பெற்ற வட்டி 8,000 ரூபா, பெற்ற கழிவு 4,000 ரூபா. நாங்கள் ரெண்டையும் போடுறோம், பெற்ற வட்டி பெற்ற கழிவு
கூட்டி எங்களை மாத்திரம் 12,000 ரூபா. அப்போ 360,000த்தோடு நாங்கள் 12,000 எங்களை கூட்டி பேலன்ஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னுக்கு செலவு பாருங்கள், ஒவ்வொரு செலவை நாங்கள் 15 இருக்கிறோம். கொடுத்த கழிவு, விளம்பரம், அறுவடை முடிஞ்ச கடன், பொதிக்கட்டல் செலவு, அதே மாதிரி மோட்டார் வாகன தேவை. அப்போ வேற்று நாங்கள் என்ன செய்யறோம் என்றால், ஒவ்வொன்றையும் 15 கூட்டி மாத்திரம் 17,000 ரூபா. இது விநியோக செலவு. அதே மாதிரி பாருங்கள், அப்படியே அங்கே நாங்கள் 15 இருப்போம். நிர்வாக செலவுகள் நாங்கள் ஒவ்வொன்றும் முடியாமல் சொல்ல சொல்லுகின்ற போது இந்த கூட்டத்தில் நாங்கள் இந்த தலைங்கங்களுக்குள்ளே நாங்கள் 15 இருப்போம். அப்போ நிர்வாக செலவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுக்கு நாங்கள் 15 அப்படி எங்களை பாருங்கள், சம்பளம் இருந்தது நாங்கள் சொல்லுகின்ற போது நாங்கள் இங்கே 15 இருப்போம். வாடகை 15 இருக்கிறோம். எழுது கருவி காகிதாதிகள் 15 இருக்கிறோம். கணக்காய்வு கட்டணம் 15 இருக்கிறோம். கட்டடத்தையே 15 இருக்கிறோம். தளபாடத்தையே 15 இருக்கிறோம். இதை நாங்கள் கூட்டி மாத்திரம் 69,000 ரூபா. அதே மாதிரி ஏனைய செலவுக்குள்ள நாங்கள் ஒரே தான் 15 நாங்கள் தளபாட விற்பனை நட்டம் 2,000 ரூபா. எனவே அதை நாங்கள் அப்படி எங்களை கோட் அடித்து எங்களை மாத்திரம். அப்போ ஒவ்வொரு விடயங்களும் நாங்கள் அந்த நேரங்களில் 15 பிறகு தான் கூட்டி எங்களை மாற்றுவோம். அப்போ இந்த அடிப்பில் நாங்கள் கூட்டி மாற்றுவோம். அடுத்த பாருங்கள், அதில் என்ன விடயம் 15 இருக்கான்னு சொன்னால், நிதி செலவுக்குள்ள நாங்கள் 15 இருக்கிறோம். வங்கி கடன் பட்டி 2,000 ரூபா, அதையும் நாங்கள் கூட்டி எங்களை மாற்றுவோம். இப்போ பாருங்கள் பிள்ளைகள், அங்கே நாங்கள் மொத்த லாபம் 15 நாங்கள், அதுக்குள்ளே இணை வருமானம் 15 நாங்கள். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 15 இருக்கிறோம். மொத்த லாபம் 360,000. அதே மாதிரி ஏனைய வருமானம் பாருங்கள், 12,000 இருக்குது. அவ்வளோத்தை நாங்கள் கூட்டி போடுவோம், 372,000. அதுதான் இங்கே பேலன்ஸ் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள், 372,000. அதைத்தான் கொண்டு வந்து நாங்கள் பேலன்ஸ் பண்ணுறோம், 372,000. அதைத்தான் இங்கேயும் பேலன்ஸ் பண்ணி இந்த செலவுகளை நாங்கள் நான் ஏற்கனவே முதல்ல அங்கே காட்டின மாதிரி எல்லா மூன்று செலவையும் 4 செலவையும் நாங்கள் கூட்ட போகணும். விநியோக செலவு, நிர்வாக செலவு, ஏனைய செலவு, நிதி செலவு, 4 செலவையும் நாங்கள் அங்கே ஒரு சேகத்தால் இல்லை ரஃப்பாக நாங்கள் கூட்டி எடுத்து இந்த 372,000 அதை நாங்கள் கழித்து விட்டோம் என்றால் எங்களுக்கு தீர்க்க லாபம் மூலதன கணக்குக்கு மாற்றப்படும். எவ்வளோன்னு சொன்னால் 282,000 ரூபா. அப்போ ஒரு லாபட்ட கணக்கு, வியாபார லாபட்ட கணக்கு. அப்போ நாங்கள் வியாபார கணக்கு பார்த்தினாங்கள், லாபட்ட கணக்கு பார்த்தினாங்கள். இப்போ ரெண்டையும் சேர்த்து ஒரு வியாபார லாபட்ட கணக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். வியாபார லாபட்ட கணக்கு செய்து மொத்த லாபம் என்ன மாதிரி இருக்கிறது, தீர்லாபம் என்ன மாதிரி இருக்கிறதுன்றதையும் நீங்கள் செய்து பழக போகணும். அப்போ செலவங்களும் கூட வருமானம் கூட்டு வந்தாலும் நாங்கள் இந்த வியாபார லாபட்ட கணக்கை நீங்கள் பயிற்சிகளை பதில் தரப்பட்ட கணக்கையும் நீங்கள் செய்து பார்க்கலாம், அல்லது இந்த மாதிரி செய்திருக்கணுன்றதை நீங்கள் விளங்கி கொள்ள வேணும். இதே மாதிரி பயிற்சிகளை நீங்கள் எடுத்து செய்து பழகிக்கொள்ளணும். அப்போ உங்களுக்கு அந்த வியாபார லாபட்ட கணக்கு அந்த ரெட்ட பதிவுகள் என்ன மாதிரி பதிவு செய்கிறோம்ன்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியா இருக்கும். வருதா பாருங்க பிள்ளைகள், இதே கேள்வி உங்களுக்கு நான் வருமான கூட்டில் நான் செய்து காட்டுறேன். அப்போ அதே தரவுகளை நாங்கள் வருமான கூட்டில் பதிவோம், என்ன மாதிரி 12 வாம். அப்போ அதே மாதிரி நாங்கள் தலையங்கமிட வேணும். முதலாவது கலைமகள் தனி வியாபாரத்தின் நிறுவனத்தின் பெயரை போடுறோம். அடுத்த வரையில் 31/3/2021 முடிவடைந்த வருடத்துக்கான வருமான கூட்டன் நாங்கள் எழுதுவோம். முடிவடைந்த வருடத்துக்கான வருமான கூற்று. அப்போ நாங்கள் தலையங்கத்தை விட்டு முடிவடைந்த வருடத்துக்கான நாங்கள் தயாரிக்கிறது வருமான கூற்று. அப்போ நாங்கள் இது வருமான கூற்று வடிவத்தில் நாங்கள் செய்ய போகிறோம். அப்பாருங்க பிள்ளைகள், இதுக்கு நீங்கள் என்ன மாதிரி செய்யணும்னு சொன்னால், நான் முதல் குறிப்பிட்டது போன்று நீங்கள் முதல் வருமான கூற்றுக்குரிய கோட்டை நீங்கள் வரைய வேணும். வரைஞ்சு நாங்கள் ஏற்கனவே கணக்கு வாசித்து ஞாபகம் படுத்தி வச்சிருப்போம் என்னென்ன தரவுகள் எங்களுக்கு கூட தரப்பட்டிருக்கேன். அப்போ அதில் எங்களுக்கு வரக்கூடிய முக்கியமான தரவுகளை நாங்கள் அந்தந்த இடங்களில் முதல்ல எழுதவோம். பாருங்கள், வருமான கூட முதலாவது நாங்கள் போடுவோம் விற்பனை. அங்கே உத்திரும்ப தரப்பட்டபடியாக விற்பனை நாங்கள் உத்திரும்பல கழிப்போம். விற்பனைக்குள்ளே உத்திரும்பல பதிவோம். அதுக்குள்ளே விற்பனை கிரியை மட்டும் நாங்களோடய கிரிங்க போட்டு அந்த விற்பனை கிரியை நாங்கள் என்ன மாதிரி காண போகிறோம் அதுக்குரிய தரவை நாங்கள் எழுதுறோம். ஆரம்பிருப்பு, அடுத்தது கொள்வனவு. எங்களுக்கு வெளித்திரும்பல் தரப்பட்டிருக்கு, அப்போ கொள்ளந்து நாங்கள் வெளித்திரும்பலை கழிக்க வேணும். அப்போ கொள்ளனுக்கு நாங்கள் வெளித்திரும்பலை போடுவோம். அதுக்குள்ளே புள்ளியல் பாருங்கள், ஒரு வரி விட்டு நாங்கள் அந்த கொள்ளனக்குரிய செலவுகளை நாங்கள் எழுதுவோம், அல்லது அதுக்கு நாங்கள் எழுதாட்டிக்கும் அதுக்கேற்ற இடத்தை நாங்கள் விட வேணும். ஒரு ரெண்டோ வரியோ அல்லது மூன்று வரியோ நாங்கள் விடுவோம். இடங்களுக்கு தெரியும் என்னென்ன செலவு அங்கே தரப்பட்டன்ற உங்களுக்கு தெரியும். அப்போ அதுக்கிடமே நாங்கள் இடத்தை அதுக்கிடமே ஒதுக்குறோம். அதுக்குள்ளே திரும்ப விற்பனை கிரியம் எழுதி நாங்கள் மொத்தலாகண்டு போடுவோம். நாங்கள் மேலே விற்பனை வந்து கழித்து மொத்தலாக இருக்கோம். அந்த மொத்தலாத்துக்குள்ளே ஏனைய வருமானம் போடுவோம். கெரிங்க போட்டுட்டு அதுக்கு ஒரு 3-4 வரியை விடுவோம். அதுக்குள்ளே நாங்கள் செலவுகள்ன்ற தலையங்கத்தை நாங்கள் போட்டு காட்டுவோம். முதலாவது நாங்கள் விநியோக செலவு போடுவோம்.
அப்ப நீங்க இப்படி பயிற்சி செய்கின்ற போது உங்களுக்கு வரும் முதலாவது விநியோக செலவு போடுவோம் அதுக்கு ஒரு அஞ்சாறு இடம் இப்படி நீங்கள் கணக்கில் தலையங்கங்களை போட்டு விட்டு விட்டு பழகிக்க உங்களுக்கு கணக்கோடு நீங்கள் தயாரிக்கின்ற போது நீங்கள் அதை வேகமாக போடக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நிர்வாக செலவு அதுக்கு நாங்கள் ஒரு ஆறு ஏழு வரியை போடுறோம். அதுக்கு நாங்கள் அடுத்ததாக ஈனிய செலவு போடுறோம் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு வரியை போடுறோம். அடுத்ததாக நாங்கள் நிதி செலவு போடுறோம் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு வரியை போடுறோம். இப்படி நாங்கள் இடங்கள் அதுக்கு நேரம் ஒதுக்குவோம். ஒதுக்கிப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் லாபட்ட கணக்கில் வியாபார நாட்டங்களை செய்து காட்டினான். அப்போ அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விடயங்களாக நாங்கள் பதிவு செய்வோம். பதிவு செய்கின்ற போது விற்பனையை பதிகிறோம். அதிலேருந்து உட்திரும்பலை கழிஞ்சங்களை மாத்திரம் 7,70,000 ரூபா. அப்போ நாங்கள் அங்கே தரப்பட்ட செலவில் நாங்கள் அந்த இடங்களில் பதிவோம். முதலாவது அங்கே பிள்ளையில் ஆரம்ப இருப்பு இருந்தால் நாங்கள் ஆரம்ப இருப்பை கொண்டு பதிவோம். ரெண்டாவது விற்பனை இருந்தால் நாங்கள் அங்கே விற்பனையை பதிவோம். மூன்றாவது சம்பளம் இருந்தால் நாங்கள் கொண்டு அங்கே நிர்வாக செலவுகளை பதிவோம். நாலாவது தடவை அங்கே பாருங்கள் தஜிலாங்களுக்கு வாடகை செலுத்தியாக இருந்தால் அதை கொண்டு நிர்வாக செலவுகளை பதிவோம். அருண முடியாக்கடை இருந்தால் நாங்கள் அங்கே கொண்டே பதிவோம் விநியோக செலவுகளை. அப்படி அந்தந்த இடங்களில் நாங்கள் ஒரு செலவுகளையும் முதல்ல பதிவு செய்வோம். அப்போ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு லாபட்ட வியாபார நாட்டங்களை பதிவு செய்தபடியும் நான் அதை நான் உங்களுக்கு இப்போ நேரடியாக சொல்லி கொண்டு போகின்றேன். அப்போ நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளுங்கள். அந்த தரவுகளை நாங்கள் ஒன்றை ஒன்றாக வாய்ச்சி இந்த இடங்களில் நாங்கள் கொண்டு வந்து பதிகிறோம். அப்போ அந்த பதிகிற முறையை நான் அதில் காட்டியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப இருப்பு நாங்கள் பதிஞ்சிருக்கிறோம். அதுக்குள்ள கொள்வனவு கொண்டவிலிருந்து நாங்கள் வெளித்திரும்பலை கழித்து 480,000 ரூபா எடுப்போம். நாங்கள் 20,000 ரூபா கழிச்சோம். அப்போ கொண்டு வந்து வெளித்திரும்பலை கழித்து நாங்கள் எடுக்க போகிறோம் 480,000 ரூபா. இதிலிருந்து பிள்ளைகள் பாருங்கள் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் அந்த கொள்ளுனவுக்குரிய செலவு உச்சும கூலி 30,000 கூட்டி நாங்கள் அங்கால 5,10,000 ரூபா எடுத்து அங்கே ஆரம்ப இருப்போட நாங்கள் கூட்டி போடுறோம் 7,10,000. என்னென்னு சொன்னால் ஆரம்ப இருப்பாங்க 2,00,000 இருந்தது கூட்டி நாங்கள் 7,10,000 போட்டு இறுதியிருப்பு 3,00,000 கழிச்சமென்றால் விற்பனை கிரியம் வரும் 4,10,000. மேலும் எங்களுக்கு இருக்குது பாருங்கள் பிள்ளைகள் விற்பனை இருந்து நாங்கள் உத்திரம்பலை கழிச்சு எடுத்து வச்சுருக்கிறோம் எவ்வளோன்னு சொன்னால் 7,70,000 ரூபா. அந்த 7,70,000 இருந்து நாங்கள் இப்போ நாங்கள் இந்த கண்ட 4,10,000 கழிச்சு விட்டோம்னால் மொத்த லாபம் பெறுறது 3,60,000 ரூபா வரும். இந்த மொத்த லாபத்தோட பாருங்கள் பிள்ளைகள் ஏனைய வருமானம் நாங்கள் போட்டிருக்கிறோம். பெற்ற வட்டியும் எங்களுக்கு பெற்ற கழியும் இருந்தது ரெண்டையும் கூட்டி நாங்கள் மாத்திரம் 12,000 ரூபா. 3,60,000 விட 12,000 கூட்டினோம்னால் 3,72,000 ரூபா எங்களுக்கு மொத்த வருமானங்கள் இருக்கும். மொத்த லாபமும் ஏனைய வருமானத்தையும் சேர்த்து நாங்கள் கூட்டி காட்டுறோம். இதிலிருந்து நாங்கள் அங்கால செலவுகளை ஒன்று ஒன்றாக பதிஞ்சிருப்போம். விநியோக செலவுக்குள்ளே என்னென்ன விடயம் இருக்கோ நாங்கள் அந்தந்த விடயங்களாக பதிஞ்சிருக்கிறோம். ஒன்று கொடுத்த கழிவு, அடுத்தது விளம்பரம், அடுத்த பாருங்க அருடைய கடன், அடுத்த பாருங்க பொதிக்கட்டல் செலவு, அடுத்த பாருங்க மோட்டார் வாகன தேவை. அப்போ இவற்றை நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் 15 அங்கால கூட்டி மாத்திரம் 17,000 ரூபா. அப்போ அந்த செலவை கூட்டி நாங்கள் அடுத்த வரிக்கு மாத்திரம் நடுவரிக்கு மாத்திரம் 17,000. அதே மாதிரி நிர்வாக செலவுக்குள்ளே நாங்கள் ஒவ்வொன்று ஒன்றாக பதிஞ்ச விடயங்களை சம்பளம் பதிஞ்சிருக்கிறோம், வாடகை பதிஞ்சிருக்கிறோம், அடுத்த பாருங்கள் எழுதுக்கருவி காகிதாதி செலவுகள் நாங்கள் பதிஞ்சிருக்கிறோம். அடுத்த பாருங்கள் அதில் வேறு வேறு விடயங்களை பார்த்திங்கன்னா கணக்காய்வு கட்டணம் பதிஞ்சிருக்கிறோம், கட்டடத்தையே பதிஞ்சிருக்கிறோம், தளபாடத்தையே பதிஞ்சிருக்கிறோம், அதை நாங்கள் கூட்டியங்களை மாத்திரம் 69,000 ரூபா. ஏனைய செலவுக்கில் பாருங்கள் தளபாட விற்பனை நட்டம் பதிஞ்சிருக்கிறோம் 2,000 ரூபா, அதை நாங்கள் கூட்டி மாத்திரம். நிதி செலவுக்கு நாங்கள் ஒரு செலவு தான் பதிஞ்சிருக்கிறோம், வங்கி கடன் வட்டி அதையும் கூட்டியங்களை மாற்றி அவ்வளோ செலவையும் நாங்கள் கூட்டி அங்களை மாத்திரம். அதாவது விநியோக செலவு, நிர்வாக செலவு, ஏனைய செலவு, நிதி செலவு எல்லாத்தையும் கூட்டி நாங்கள் மாற்றினோம்னால் 90,000 ரூபா வரும். அந்த மொத்த வருமானம் அங்கே நாங்கள் கூட்டி வச்சுருக்கிறோம். அதில் இருந்து 90,000 கழிப்போம். அங்கே பாருங்கள் பிள்ளைகள் மொத்த வருமானம் நாங்கள் அங்கே கூட்டி வச்சுருக்கிறோம் 3,72,000 உண்டு. அந்த 3,72,000 நாங்கள் 90,000 கழித்து விட்டோம்னால் 2,82,000 வரும் தேறிய லாபம். இந்த திருவிழாத்தை நாங்கள் எழுதுகிறோம் தேறிய லாபம் மூலதன கணக்குக்கு மாற்றம் என்று எழுதுகிறோம். அப்போ ஒரு வருமான கூட்டு நாங்கள் தயாரித்து அதில் என்ன மாதிரி தேறி லாபம் கணிப்புறோம்னு பார்த்துக்கிறோம். அப்போ வருமான கூட்டம் நாங்கள் மொத்த லாபம் கணிப்பிட்டு தேறி லாபம் கணிப்பிட்டுருக்கோம். அப்போ இதே நாங்கள் வியாபார லாபட்ட கணக்கில் நாங்கள் செய்த நாங்கள் அதே தரவு அடிப்படையாக கொண்டு நாங்கள் வருமான கூட்டிலையும் நாங்கள் செய்திருக்கிறோம். அப்போ அங்கேயும் நாங்கள் 2,82,000 தேறி லாபத்தை கணிப்பிட்டாங்கள். இப்போ இங்கேயும் நாங்கள் 2,72,000 ரூபா தேறி லாபத்தை நாங்கள் கணிப்பிடக்கூடியதாக இருக்கும். அப்போ இப்போ நீங்கள் விளங்கியிருக்கிறோம் ஒரு வியாபார லாபட்ட கணக்கு என்ன மாதிரி செய்கிறோம், வருமான கூட்டு என்ன மாதிரி செய்கிறோம்ண்டு. இப்போ நாங்கள் இனி கூட அதிக அளவில் வருமான கூட்டை பற்றி தான் நாங்கள் இனி கதைக்க போகிறோம். அப்போ வியாபார லாபட்ட கணக்கை பற்றி நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு ஒரு கணக்கு நான் அதில் செய்திருக்கிறேன். அப்போ அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். இந்தியாவில் பாருங்கள் இப்போ நாங்கள் அடுத்ததாக இதில் அடுத்த பகுதியை நாங்கள் பார்ப்போம்.
அடுத்த படி தான் பாருங்க பிள்ளைகள், அந்த நிதி கூட்டுகளுக்கு நாங்கள் வருமான கூட்டு நிதிநலம கூட்டுன்னு ரெண்டு வகையான நிதி கூட்டுகள், ஒரு தனி உடைமை நிறுவனம் ஒன்று தயாரிக்க கொண்டு பார்த்தினாங்கள். அதில் வருமான கூட்டு அதோட சம்பந்தப்பட்ட வியாபார லாபட்ட கணக்கு ரெண்டையும் பற்றி நாங்கள் விளக்கமாக பார்த்துருக்கின்றோம். அதை நீங்கள் பூரணமாக வழங்கியிருப்பீங்கள். இப்போ நாங்கள் அடுத்ததாக இந்த நிதிநலம கூட்டை பற்றி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இதில் தரப்பட்டிருக்கு பாருங்க, நிதிநலம கூட்டு. அப்போ நிதிநலம கூட்டுன்னு பார்ப்போம். குறிப்பிட்ட தினத்தில் பாருங்க பிள்ளைகள், அங்கே நாங்கள் வருமான கூட்டுக்கு விளக்கம் சொல்லியிருக்க முடிவடைந்த நிதியாண்டுலன்னு பார்த்து நாங்கள் இங்கே பாருங்கள், குறிப்பிட்ட தினத்தில், அதாவது அந்த நிதியாண்டு இறுதியிலே அல்லது அந்த தினத்தில், நிதியாண்டு இருக்கிற அந்த தினத்தில், அதான் குறிப்பிட்ட தினத்தில் நிறுவனம் ஒன்றின் சொத்துக்கள், உரிமைகள், பொறுப்புகளை வெளிப்படுத்தி காட்டுகின்ற கூட்டுத்தான் நிதிநலம கூட்டுன்னு சொன்னான். அப்போ நிதிநலம கூட்டுண்டா பாருங்கள், என்ன தரப்பட்டு, குறிப்பிட்ட தினத்தில் நிறுவனம் ஒன்றின் சொத்துக்கள், உரிமை, பொறுப்புகளை வெளிப்படுத்தி காட்டும் கூட்டு நிதிநலம கூட்டு ஆகும். அப்போ நிதிநலம கூட்டு நாங்கள் நோக்கம் பார்த்தனாங்க, நிறுவனத்தின் நிதிநிலைமைகளை வெளிப்படுத்தி காட்டுறது. அவங்க நிறுவனத்தின் நிதிநிலைமை என்று சொல்கிறது சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை. இதை நாங்கள் அந்த குறிப்பிட்ட தினத்தில் உழவு நிறுவனத்தில் சொத்துக்கள் இருக்குது, பொறுப்புகள் இருக்குது, உரிமையாண்மை இருக்கின்றதை வெளிப்படுத்தி காட்டுற கூட்டு தான் நிதிநலம கூட்டு. நிதியாண்டு இறுதியில் உள்ள இவற்றின் இறுதி மீதிகள் பட்டியல்படுத்தப்படும். அப்போ குறிப்பிட்ட தினமண்டபடி அந்த தினத்தில் இருக்கிற அந்த சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையில் இருக்கிற மீதிகளை தான் நாங்கள் அதில் நிதிநலம கூட்டில் பட்டியல்படுத்தி காட்டி அந்த சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமைகளை நாங்கள் அங்கே பேலன்ஸ் பண்ணி காட்டுறோம். அப்போ எங்களுக்கு அடிப்படை கணக்கெடுத்து ஒன்பாடு பார்த்தினாங்கள், சொத்து சமன் உரிமை சக பொறுப்புகள். அப்போ சொத்து சமன் உரிமையாண்மை சக பொறுப்புகள். அப்போ அதைத்தான் நாங்கள் இந்த நிதிநலம கூட்டில் காட்டுறோம். அப்போ நாங்கள் ஏற்கனவே சொத்துக்கள், அதே மாதிரி சொத்துக்கள்ண்டா என்ன, அதே மாதிரி பொறுப்புகள்ண்டா என்ன, உரிமையாண்மை என்னடை பற்றி நாங்கள் தேய்ச்சி ரெண்டு பார்க்கின்ற போது கணக்கெடுத்து ஒன்பாடு அதை பற்றி விளக்கங்கள் நாங்கள் பார்த்துருக்கின்றோம். அப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சொத்துக்களை நாங்கள் என்ன மாதிரி வகைப்படுத்துகிற நாங்கள் நடைமுறையில்லா சொத்து, நடைமுறை சொத்து. பொறுப்புகளை நாங்கள் என்ன மாதிரி வகைப்படுத்துகிறாங்க, நடைமுறையில்லா பொறுப்பு, நடைமுறை பொறுப்பு. உரிமையாண்மைக்குள்ளே என்னென்ன விடயம் பெறுமெல்லாம் நாங்கள் தெளிவாக பார்த்துருக்கின்றோம். அப்போ அதே விடயங்களை தான் நாங்கள் இப்போ இந்த நிதிநலம கூட்டில் நாங்கள் வெளிப்படுத்தி காட்டப்போகின்றோம். அவருங்க பிள்ளைய நீங்கள் ஓலவல் படிக்கின்ற போது கணக்கு, வணிக கல்வியும் கணக்கிடும் படிக்கின்ற போது நிதிநலம கூட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்கள். அப்போ நாங்கள் அங்கேயும் அந்த சொத்துக்களை வகைப்படுத்தி, பொறுப்புகளை வகைப்படுத்தி, உரிமையாண்மை காட்டினாங்கள். அதே விடயங்கள்லாம் நீங்கள் தனியார் உடைமை வணிகத்துக்கும் நிதிநலம கூட்டாக நாங்கள் காட்டப்போகிறதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அங்கே படித்ததும் தனியார் உடைமை வணிகம் ஒன்றின் நிதிநலம கூட்டு தான். இங்கே நாங்கள் பார்க்க போகிறோம் தனியார் உடைமை வணிக நிர்வாகம் ஒன்றின் நிதி கூட்டுகள் தான். இதுக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் விடயங்கள் நாங்கள் ஏலவல்ல கூட விடயங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது நீங்கள் பங்குடமை கம்பெனி படிக்கின்ற போது அந்த நிதிநலம கூட்டுகள் வந்து கொஞ்சம் விடயங்கள் நீங்கள் கூட பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதோட மாதிரிகள் கொஞ்சம் வித்தியாசமானதாக எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். ஆனால் நிதிநலம கூட்டணி சொல்லுகின்ற போது சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமைகளை வெளிப்படுத்தி காட்டுற கூட்டாகத்தான் எந்த நிறுவனத்துக்கு நாங்கள் செய்தாலும் காணக்கூடியதாக இருக்கும். இப்போ சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையில் இருக்கிற விடயங்கள் நாங்கள் ஓ லெவலில் நீங்கள் குறிப்பிட்ட விடயம் பார்த்துப்பீங்க. இங்கே நாங்கள் கூடுதலான விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இதில் பாருங்கள், நிதிநலம கூட்டணி விளங்கி கொள்ளிப்பீங்கள். ஒரு குறிப்பிட்ட தினத்தில் நிறுவனம் ஒன்றின் சொத்துக்கள், உரிமைகள், பொறுப்புகளை வெளிப்படுத்தி காட்டுற கூட்டு தான் நிதிநலம கூட்டு. நிதியாண்டில் இருக்கிற மீதிகளை நாங்கள் இதில் வெளிப்படுத்தி காட்டுகிறோம். இப்போ நாங்கள் அதிலே மாதிரி அமைப்பை நாங்கள் பார்ப்போம். அப்போ பாருங்க பிள்ளைய, நிதிநலம கூட்டு ஒன்றின் மாதிரி தரப்பட்டிருக்கு. அப்போ நிதிநலம கூட்டுக்கு நாங்கள் முதல்ல தலையங்கமிடுவோம். தலையங்கமிடுகின்ற போது நாங்கள் முதல் குறிப்பிட்ட மாதிரி பிள்ளைகள் ரெண்டு வரியில் நாங்கள் தலையங்கமிட போனோம். முதலாவது நிறுவனத்தின் பேரை போடணும், கணபதி வணிகத்தின். அடுத்த வரியில் தான் நாங்கள் திகதியை விட்டு 31/3/2021 உள்ளபடியான நிதிநலம கூட்டு காட்டுவோம். அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் அப்படியே பாருங்கள், அப்போ கணபதி வணிகத்தின் முதல் நாங்கள் நிறுவனத்தின் பேரை போடுவோம். அடுத்த வரியில் தான் நாங்கள் 31/3/2021 உள்ளபடியான நிதிநலம கூட்டுன்னு சொல்லி நாங்கள் காட்டுவோம். முதல்ல நிறுவனத்தின் பேரை போட்டு அடுத்த வரியில் நாங்கள் என்ன மாதிரி வருமான கூட்டுகள், நிதிநலம கூட்டுகள் தலைங்க போட்டோமோ அதே மாதிரி காட்டுவோம். இதில் நாங்கள் உள்ளபடியான என்ற குறிப்பிட்ட தினத்தில் இருக்கிற சொத்துக்கள், பொறுப்புகளை, உரிமைகளை நாங்கள் வெளிப்படுத்தி காட்டுறது அதான் உள்ளபடியான நிதிநலம கூட்டு காட்டுறோம். இனி பாருங்க பிள்ளைய, நாங்கள் கணக்கெடுத்து ஒன்பால் நீங்கள் படிக்கின்ற போது ஒரு எளிமையான நிதிநலம கூட்டு தயாரிச்சிருப்போம். இங்கே நாங்கள் தயாரிக்கின்ற போது விபரம் அதே மாதிரி இங்கே நாங்கள் மூன்று கோடுகளை நாங்கள் வரைவோம். அதில் முதலாக கோட்டுக்கு நாங்கள் போடுறோம் பிள்ளைகள் கிரயம். அடுத்து நாங்கள் போடுறோம் திரண்ட தேவு, திரண்ட பெருமான தேவை தான் நாங்கள் சுருக்கமாக திரண்ட தேவைன்னு போட்டுக்கிறோம். அப்போ கிரியத்திலிருந்து நாங்கள் திரண்ட தேவை கழிச்சு விட்டோம்னால் வாரது கொண்டு செல் பெறுமதி.
அத சுருக்கமா தேறிய பொறுமதி என்று நாங்க சில இடங்கள்ல போடக்கூடிய இறக்கம் கொண்டு செல் பொறுமதி என்று அதை நாங்களுக்கு போட்டு காட்டியிருக்கு. கிரியத்திலிருந்து திரண்ட தேவை பெருமான தேவை நாங்கள் கழிக்கிறோம். அப்போ இதெல்லாம் பாருங்க அப்படின்னா அந்த தேவலை பற்றி நாங்கள் அங்கே சீராக்கங்கள் படிக்கின்ற போது நாங்கள் அதை பற்றி விளக்கமாக படிப்போம். இப்போதைக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளணும் கிரியம் திரண்ட பெருமான தேவு அங்கே கொண்டு செல் மீதி. அப்போ சொத்துக்களை நாங்கள் ரெண்டாக பிரித்து நாங்கள் நடைமுறையில்லா சொத்து நடைமுறை சொத்துன்னு நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். சொத்துக்களை நாங்கள் ரெண்டாக வகைப்படுத்துகிறோம். நாங்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் இங்கே வகைப்படுத்தி காட்டுவோம். முதலாக போகிறோம் நடைமுறையில்லா சொத்துக்கள்னு போடுறோம். அப்போ நடைமுறையில்லா சொத்துக்களுக்கு பாருங்க அப்படியே நாங்கள் முதலாவது காணி பதிஞ்சிருக்கிறோம். இந்த காணியை நாங்கள் கிரியம் பதிஞ்சு இல்லை நான் திரண்ட பொறுமாத்தேவை நான் டேஸ் பண்ணியிருக்கிறேன் அங்கால கொண்டு செல் பொறுமதி போட்டு காட்டியிருக்கு. அப்போ காணிக்கு நாங்கள் பொறுமாத்தேவை செய்கிறேல அதை பற்றி விளக்கம் நாங்கள் அங்கே பொறுமாத்தேவை சீராக்கம் படிக்கின்ற போது அதை பற்றி நான் உங்களுக்கு அதை விளக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் பார்ப்போம் காணியை பதிஞ்சு அங்கே நாங்கள் கொண்டு செல் மீதியை பதிகிறோம். திரண்ட பொறுமாத்தே இல்லையென்றால் நாங்கள் அதை டேஸ் பண்ணி அங்கால கொண்டு போவோம். கட்டுறதுக்கு பாருங்க அப்படியே கட்டடம் போட்டுக்கிறோம் கிரியம் பதிஞ்சு அதுக்கு திரண்ட பொறுமாத்தேவை தரப்பட்டுக்கிறபடியால் நாங்கள் திரண்ட பொறுமாத்தேவை இருக்கும். அப்போ நாங்கள் அதை பிரேக்கட் பண்ணி அங்கால கொண்டு செல் மீதி எடுக்கிறோம். அதே மாதிரி தான் தளபாடம் பொறுத்து அப்போ அதையும் நாங்கள் கிரியத்தை பதிஞ்சு திரண்ட தேவை பதிஞ்சு அங்கால தேறிய மீதி நாங்கள் எடுக்கிறோம். மோட்டார் வானுக்கும் பாருங்க பிள்ளையால் கிரியத்தை பதிஞ்சு திரண்ட தேவை நாங்கள் பதிஞ்சு அங்கால நாங்கள் கொண்டு செல் மீதி எடுக்கிறோம். அதே மாதிரி பொறு இயந்திரத்துக்கும் நாங்கள் கிரியத்தை பதிஞ்சு திரண்ட தேவை பதிஞ்சு அதை நாங்கள் அங்கால கொண்டு செல் மீதியை நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இதே அடிப்படையில் பிள்ளையர் பாருங்கள் நாங்கள் சொத்துக்கள்ன்ற கிரியத்தை பதிகிறோம் திரண்ட தேவை பதிகிறோம் அதே மாதிரி கொண்டு செல் மீதியை பதிகிறோம். அப்போ நடைமுறையில் சொத்துன்றது நிறுவனத்தின் பாவனைக்காக நாங்கள் வச்சிருக்கின்ற ஒரு வருடம் மேற்பட்ட ஆயுட்காலம் கொண்ட சொத்துக்கள் அவற்றை கிரியத்தை நாங்கள் பதிகிறோம். அதுக்கு நாங்கள் பெருமாத்தையை கணிப்பிட வேணும். அதில் பற்றி விளக்கம் நாங்கள் சீராக்கம் படிக்கின்ற போது பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த மாதிரியில் ஒரு நிறமக்குள்ளே நாங்கள் என்ன மாதிரி பதிவு செய்கிறோம் அப்படிங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி. அதுக்குள்ள பாருங்க அப்படியே நாங்கள் நடைமுறையில் சொத்து நடைமுறை சொத்துக்கும் இடையில் பொதுவாக நீண்ட கால முதலீடுகளை காட்டுவோம். அதை நாங்கள் நடைமுறையில் சொத்துன்னு சொல்லலாது நடைமுறை சொத்துன்னு சொல்லலாது இதை நாங்கள் அறிவுரூபா சொத்துன்னு சொல்லுவோம். அதை நாங்கள் கொண்டு நீண்ட கால முதலீடுகளை கொண்டு நாங்கள் இதில் போட்டு காட்டுறோம். ரெண்டுக்கும் இடையில் நீண்ட கால முதலீடுகள் எழுதி தரப்பட்டிருந்தால் அதை நாங்கள் இங்கே பதிஞ்சு காட்டுவோம். அடுத்த பாருங்க பிள்ளைகள் நடைமுறை சொத்து. இந்த நடைமுறை சொத்தை நீங்கள் கவனிக்க வேணும். நாங்கள் கணக்கள் தயாரிக்கின்ற போது இப்போ தனியார் உடம்ப வணிக நிறுவனம் என்றாலும் சரி பங்குடமை கம்பெனி என்றாலும் நாங்கள் தயாரிக்கின்ற போது இந்த நடைமுறை சொத்துக்களில் நாங்கள் நிதிநம கூட்டில் நாங்கள் பதிக்கின்ற போது இந்த திரவத்தன்மை உடன் அடிப்பில் நாங்கள் பதிவு செய்வோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இறுதிச் சரக்கிருப்பு முதலாக பாருங்க பிள்ளைகள் இறுதிச் சரக்கிருப்பு பதிகிறோம். அடுத்தது கடன்பட்டோர் அல்லது வியாபார வருமதிகள். அப்போ கடன்பட்டோர் அல்லது வியாபார வருமதிகள் நீங்கள் ரெண்டு சொல்லையும் நீங்கள் நாம் வச்சிருக்க வேணும். கடன்பட்டோர் உங்களுக்கு தெரியும் நாங்கள் சில நேரங்களில் எங்களுக்கு கூட பறிக்க மதியில் வியாபார வருமதியானது இருந்தால் அது கடன்பட்டோர் அதை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பதிவீங்க. இந்த கடன்பட்டோடமிருந்து நாங்கள் ஐயக்கடன் ஏற்பாடை நாங்கள் கழிப்போம். அப்போ அந்த ஐயக்கடன் ஏற்பாடுன்றது எங்களுக்கு ஒரு சீராக்கம். அதை நாங்கள் அங்கே சீராக்கம் படிக்கின்ற போது அதுக்குரிய விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம். குறுங்கால முதலீடுகள் நீண்ட கால முதலீடுகள் மாதிரி இங்கே நாங்கள் குறுங்காலம் ஆறு மாதம் மூன்று மாதத்துக்கு உட்பட்ட முதலீடுகளை நாங்கள் கொண்டு குறுங்கால முதலீடுகள் சொல்லி நாங்கள் பதிகிறோம். மற்றது வருமதிகள் அது வியாபார வருமதிகள் இது வந்து ஏனைய வருமதிகள் அதான் பெற வேண்டிய முதலீட்டு வருமானங்கள் இருந்தால் நாங்கள் அதை வருமதிகள் ஏனைய வருமதிகள் என்ற அடிப்படையில் நாங்கள் பதிவோம். அதெல்லாம் நாங்கள் சீராக்கம் பெறுகின்ற போது அதுக்குரிய விளக்கத்தை நான் உங்களுக்கு தாரு. அடுத்த பாருங்கள் முற்பண செலவினங்கள் அடுத்த நாங்கள் பார்த்திங்கனா முற்பண செலவினங்கள் அதுவும் எங்களுக்கு ஒரு சொத்து ஏனென்று பற்றி நாங்கள் அதெல்லாம் பார்ப்போம். அடுத்தது காசு மீதி காசு மீதியை நாங்கள் பதிகிறோம். சில்லற காசு மீதி என்றால் நாங்கள் அதையும் இங்கே கொண்டு நாங்கள் பதிவோம். அப்போ இதெல்லாம் நடைமுறை சொத்துக்களாக இருக்கும். அப்போ இதில் நீங்கள் கவனிக்கணும் பிள்ளைகள் இது வந்து திரவத்தன்மை ஓடரின் அடிப்படையில் நாங்கள் பதிவு செய்வோம். அப்போ திரவத்தன்மை கூடியது நூறு வீத திரவத்தன்மை உடையது காசு மீதி அதை நாங்கள் கடைசியாக காட்டுறோம். அப்போ திரவத்தன்மை குறைஞ்சால் தான் எங்களுக்கு முதலாவதாக இருக்கும். திரவத்தன்மைன்றது விரைவாக பணமாக மாறக்கூடிய தன்மை. அப்போ காசு வந்து நூறு வீத திரவத்தன்மை உடையது. அடுத்த பாருங்க சரக்கிருப்பு வந்து நாங்கள் திரவத்தன்மை குறைஞ்சோன்னு சொல்கிறோம் என்றால் அதை நாங்கள் விற்று தான் பணமாக மாற்ற வேணும். விற்கின்ற போது எங்களுக்கு ஒரு காலதாமதம் ஏற்படும். அப்போ அது திரவத்தன்மை குறைஞ்சதாக காட்டுறோம். அப்போ முதலாவது இறுதிப்பு வரவணும் அடுத்த பாருங்க பிள்ளைகள் வியாபார வருமதிகள் வரவணும். வியாபார வருமதிக்குள்ள ஐயக்கன ஏற்பாடு தந்தால் எங்களுக்கு சீராக்கம் தந்தால் அதுக்கு இருக்கும். இதுக்கிடையில் பாருங்கள் அடுத்தது குறுங்கால முதலீடுகள் இதுக்கிடையில் சில இந்த வருமதிகள் முன்பண செலவினங்கள் நீங்கள் மாறி போட்டாலும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஒரே திரவத்தன்மை உடையவை. அதுக்குள்ள நாங்கள் காசு மீதியை போட்டு மொத்த சொத்துக்களை காட்டுறோம். அப்போ மொத்த சொத்துக்களை நாங்கள் பேலன்ஸ் பண்ணி காட்டுறோம். நடைமுறை சொத்தோடு இந்த நடைமுறை சொத்தை கூட்டி மொத்த சொத்தை எடுக்கிறோம். இந்த மொத்த சொத்துக்கள் எதுக்கு சமனாக இருக்கும்னு சொன்னால் அங்கே உரிமையாண்மைக்கும் பொறுப்புகளுக்கும் சமனாக இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் அங்கே பாவம் பிள்ளைகள் பார்த்திங்கன்னால் உரிமையாண்மை என்ற கிரிங்க கீழே
நாங்கள் போடுறோம் மூலதனம். இந்த மூலதனத்தோடு நாங்கள் தேறி லாபம் வந்தால் கூட்டவனம், தேறிய நட்டம் வந்தால் கழிப்பம். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுருங்கள். தேறி லாபம் வந்தால் நாங்கள் கூட்டுறோம், அதே மாதிரி தேறி நட்டம் வந்தால் நாங்கள் மூலதனத்தை கழிப்போம். இங்கே நான் கூட்டி காட்டுகிறேன், தேறி லாபம்னு போட்டோம். அதோட பற்றுக்கள், உரிமையாளர் எடுப்பனவு, உரிமையாளர் தன் சொந்த தேவைக்காக ஏதாவது காசுகளையோ பொருளையோ எடுத்தால் நாங்கள் அதை பற்றுக்கலாம்னு சொல்லி தேறி லாபத்தை கூட்டி அதிலிருந்து பற்றுக்களை நாங்கள் கழித்து அங்கால மாற்றுவோம். அங்கால பற்ற கழித்து அங்கால மாற்றுறது தான் அந்த குறிப்பிட்ட தினத்தில் இருக்கிற உரிமையாளர்கிட்ட உரிமையாண்மையாக இருக்கும். அப்போ ஆரம்பத்தில் மூலதனம் போட்டு திருவிழாத்தை கூட்டி பற்ற கழித்து நாங்கள் அங்கால மாத்திரம், இதுதான் எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட தினத்தில் இருக்கிற உரிமையாளர்கிட்ட உரிமையாண்மையாக இருக்கும். அப்போ தனி உடைமை நிறுவனத்தின் உரிமையாண்மையை நாங்கள் இந்த அடிப்படையில் கணிப்பிடக்கூடியதாக இருக்கும். அடுத்த பாருங்கள், நடைமுறையில்லா பொறுப்பு. நடைமுறையில்லா பொறுப்புக்குள்ள நீண்ட கால கடன்களை நாங்கள் பதிகிறோம், வங்கி கடன், வீட்டுக்கடன். அப்போ இதில் நீங்கள் பார்க்கணும், வங்கி கடன் சொல்கிறது நீண்ட கால வங்கி கடன்கள், வீட்டுக்கடன்களை நீண்ட கால கடன்கள். சில வட்டி வீதம் இன்னும் குறிப்பிட்டிருந்தால் நாங்கள் அந்த வட்டி வீதங்களை போட்டு பதிவு செய்வோம். அது ரெண்டு கடனையும் நாங்கள் கூட்டி எங்களை மாத்திரம். அடுத்த பாருங்கள், நடைமுறை பொறுப்புன்றதுக்குள்ள நாங்கள் பதிஞ்சிருக்கிறோம், கடன் கொடுத்தோர் அல்லது வியாபார செண்மதிகள். அப்போ வியாபார செண்மதிகள் அல்லது கடன் கொடுத்தோர். அப்போ கடன் கொடுத்தோர் என்று நீங்கள் பார்த்துருப்பீங்கள், கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு நாங்கள் தயாரித்து அங்கே வார மீதி பரிச்சை மீதி கொண்டு வருவோம், அதை நாங்கள் இங்கே சொத்துக்களை கொண்டு வந்து பதிவோம். அல்ல வியாபார செண்மதியான தருவார், அப்படித்தான் நாங்கள் வியாபார செண்மதின்னு பதிவோம். செண்மதி செலவினங்கள், அப்போ எங்களுக்கு செண்மதி செலவினங்கள், அதை நாங்கள் செம்மியாக்கல்கள் சீராக்கங்கள் படிக்கின்ற போது பார்ப்போம். அதே மாதிரி முற்பண வருமானங்கள், வருமானம் ஒன்றை முற்பணமாக பெற்றிருந்தால் அதையும் நாங்கள் கொண்டு நடைமுறை பொறுப்புகளை பதிவோம். பொறுப்புகள் நடைமுறையில்லா பொறுப்பு, நடைமுறை பொறுப்புன்றதுக்குள்ள நாங்கள் நடைமுறையில்லா பொறுப்புகளை நீண்ட கால கடன்களை பதிகிறோம், நடைமுறை பொறுப்புகளை குறுங்கால பொறுப்புகளை நாங்கள் பதிகிறோம். வங்கி மெழுகை பெற்றும் ஒரு குறுங்கால பொறுப்பாக இருக்கும், அப்போ அதையும் நாங்கள் பதிகிறோம். பதிஞ்சு பல விடயங்களையும் கூட்டியங்களை மாத்திரம் அதான் நடைமுறை பொறுப்பாக இருக்கும். இப்போ இந்த உரிமையாண்மையோட நடைமுறையில்லா பொறுப்பு, நடைமுறை பொறுப்பை கூட்டி எடுத்தோம் என்றால் மொத்த உரிமையாண்மையும் பொறுப்புகளும் வரும். அந்த மொத்த உரிமையாண்மையும் பொறுப்புகளும் நாங்கள் அங்கே பார்த்த மொத்த சொத்துக்களுக்கு சமனாக இருக்கும். அதான் எங்களுக்கு நிதிநிலைமை கூட்டொண்டு வெளிப்படுத்தி காட்டுற நிதி நிலைமைகளாக இருக்கும். அப்போ நிறுவனத்தின் நிதிநிலைமைகளை நிதி நிலைமை கூட்டி இந்த அடிப்படையில் வெளிப்படுத்தி காட்டும். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா சொத்துக்கள், சொத்தை நாங்கள் வகைப்படுத்தி போகிறோம், நடைமுறை சொத்து, நடைமுறை சொத்து. நடைமுறை சொத்தை நாங்கள் பதிகின்ற போது அந்த திரவத்தன்மையோடு நாங்கள் பார்க்க வேணும். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், பிள்ளைகள் உரிமையாண்மையை வெளிப்படுத்தி காட்டுறோம். அங்கே மூலதனத்தை பதிஞ்சு லாபத்தை கூட்டுறோம், நட்டம் வந்தால் கழிப்போம், பெற்ற கழித்து உரிமையாண்மைன்ற குறிப்பிட்ட இருக்கிற உரிமையாளர்கிட்ட உரிமையாண்மையை நாங்கள் வெளிப்படுத்தி காட்டி கீழே பொறுப்புகளை போட்டு கூட்டி பேலன்ஸ் பண்ணி காட்டுறோம். அப்போ ஒரு நிதிநிலைமை கூட்டு என்ன மாதிரி நாங்கள் தயாரிக்கிறோம் அதுன்ற மாதிரியை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அப்போ இன்றைய தினம் நாங்கள் பார்த்த மாட்டா பிள்ளைகள் பாருங்கள், ஒரு லாபட்ட கணக்கு என்ன மாதிரி தயாரிக்கிறது, அதே மாதிரி வருமான கூட்டு என்ன மாதிரி தயாரிக்கிறது, ஒரு வியாபார லாபட்ட கணக்கு என்ன மாதிரி தயாரித்தோம், மொத்த லாபத்தோடு சேர்த்து நாங்கள் ஒரு வருமான கூட்டு என்ன மாதிரி தயாரித்தோம்ட்டு உதாரணங்கள் பார்த்தோம். அடுத்த நிதிநிலைமை கூட்டுன்ற பார்த்து அதுக்குரிய மாதிரியை நாங்கள் பார்த்துட்டோம். இனி அடுத்ததாக நாங்கள் இந்த நிதிநிலைமை கூட்டோட சேர்த்து ஒரு வருமான கூட்டு, நிதிநிலைமை கூட்டு நாங்கள் என்ன மாதிரி தயாரிக்கிறது, அப்போ ஒரு தனியார் உடைமை வணிக நிறுவனத்தின் நிதி கூட்டுன்ற நாங்கள் தயாரிக்கிற அந்த நிதி கூட்டுகள், ரெண்டு நிதி கூட்டுகளை நாங்கள் சேர்த்து தயாரிக்கக்கூடியதாக இருக்கும். அதை நாங்கள் அடுத்த இந்த நிகழ்வுனூடாக நாங்கள் அதை பற்றி பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்த்த இந்த விடயங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். இதை நீங்கள் அந்த பயிற்சிகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இந்த நிதிநிலைமை கூட்டின் மாதிரியை நீங்கள் ஒருக்கா பார்த்து ஞாபகப்படுத்தி வையுங்கள். அடுத்த நிகழ்வில் நாங்கள் இது தொடர்பான பயிற்சிகளை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அந்த பயிற்சிகளை நாங்கள் செய்த பிறகு அடுத்ததாக நாங்கள் இதில் வர சீராக்கங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இவ்வளோ விடயத்தை நீங்கள் பார்த்துங்கள், இதை நீங்கள் பார்த்து பயன்பெற வேணும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.